ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்ரியா முனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நித்யமச்சுத பதம் புதேக்ம ருக்ம வியாமோஹரஸ்தவி ஜனானி திருநாய மேலே அஸ்மத் குரோர் பகவதோச்சரே கசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே பூதம் சரஸ்தமகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான பக்தாந்திரிரேண பரகால யதீந்திரமிஷ்யான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பரதோஸ்மி நித்யம் பூதம் சரஸ்தமகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாந்திரிரேண பரகால யதீந்திரமிஷ்யான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பரதோஸ்மி நித்யம் ஸ்ரீமன்னோத்தரங்கநாதேத்ராத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னோத்தரலக்ஷ்மணாரேத்ராசம்பிராப்தகுரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சசந்தரசுதாலக்ஷ்யாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னோத்தரவாகதீசேமிடம் பக்த்யாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாத்ய பரசேவிதம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்த்ரார்யம் பஜாமத்வாத்மசம்பதம் நீலாத்துங்கஸ்தரகிரிதடீசுத்தமுத்போத்யகிருத்தம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தமத்யாபயந்தி கோத்திஷ்டாயாம் சதன கணக்கிம் யாபலாக்ருத்ய புங்கே கோதாதஸ்தை நமயிதமிதம் பூஜையே வாஸ்து பூஜகம் அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னி திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் சொல்லு சூடிக் கொடுத்த தொடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வழியாய் கமலாமிவாண்யாம் பிரபத்யே நமஸ்கார. இன்னைக்கு 10வது பாசுரம் நோற்றுச்சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற ஆனந்தனுடையாய் அருங்கணமே ஏற்றாய் வந்து திறவேலோரம்பாவாய். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். 9வது 10வது பாசுரங்கள், அதாவது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு என்ற பாசுரமும் இந்த நோற்றுச்சு வர்க்கம் போகின்ற அம்மனா என்ற இந்த பாசுரமும் நல்ல காரியங்கள் பண்றவாளுக்கு உசந்த பலனை கொடுக்கறதுக்காகவே ஏற்பட்டதாக இந்த பாசுரத்தை யார் பிரதிதினம் நல்லா அனுசந்தானம் பண்ணிட்டு வராலோ அவளுக்கு நல்ல பலன்களெல்லாம் கொடுக்கும்னு சொல்லி பெரிவா இந்த பாசுரங்கள்ல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அப்படி இந்த பாசுரம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பாசுரம். நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய், அதாவது நோன்ப நோற்று, இந்த பாவை நோன்ப நோற்று இந்திரலோகத்துல பூவதற்கு ஆசைப்படக்கூடிய அம்மனாய் ஒரு எஜமானியே வாசல் திறவாதார், வாசகதவு திறக்கவே மாட்டியா நீ, மாற்றமும் தாராரோ, சரி இல்லைன்னா வாசகதவு தான் திறக்கல, பதிலியாவது சொல்ல மாட்டியா, இல்ல அப்படியே படுத்துட்டு இருக்கிய, ஆற்ற அனந்தனுடைய, அதிகமான ஆற்ற அனந்தனுடையன்னா அதிகமான தூக்கத்தை உடையவளே, நாற்ற துழாய்முறி நாராயணன், சரிங்க இல்லைன்னு சொல்றியா உன்னுடைய கண்ணன் இருக்கானே, நறுமணம் வீசக்கூடிய அந்த திருத்துழா மாலைய அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாராயணன், அந்த நாராயணன்ற பெயர் பெற்ற நம்மால் போற்ற பலதரும் புண்ணியனால், ஐயா நம்மிடம் நம்ம எல்லாரிடத்திலையும் அதிகமான ஆசையை கொண்டுள்ள நாம ஸ்தோத்திரம் பண்ணோன்றதுக்காகவே எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நமக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கணும்னு இருக்கக்கூடிய பறைன்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் புண்ணியனால் தான் சாட்சாத் தர்மஸ்வரூபியான அந்த கண்ணன் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் முன்னாடி ராமாவதாரத்துல யமனு ராம பானத்தினால அந்த யமனுடைய வாயில விழுந்த அந்த கும்பகர்ணன் தோல்வி அடைந்தபடினால
அவனுடைய தூக்கத்தை யார்கிட்டயாவது குடிச்சிட்டு போகணும்னு இருக்கிறபடினால கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன், தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தாலும் அந்த தோற்றத்தை எப்பவும் தூக்கிட்டு தூங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த நித்ராபத்தம் சொல்லக்கூடிய அந்த தூங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த செயலை உன்னிடத்துல கொடுத்துட்டு போயிட்டானோ. அருங்கலமே உசந்த ஒரு பெண்மணியே, உசந்த ஆபரணம் போன்றவளே, தேற்றமாய் வந்து திரவேலூர் என்பாவாய், தேற்றமாய் எல்லா விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு கதவை திறக்கணும்னு இங்க இந்த பாசுரத்தினால நாச்சியாரானவள் இன்ன படுத்துருக்க அந்த பெண்ணை எழுப்புறா. ஏற்கனவே சொன்ன மாதிரி 9வது 10வது பாசுரங்கள் ரொம்ப வசத்தியான பாசுரம். ஏன் சுகிருதம் பண்றவா உபனிஷத் சொல்றது, திஷந்த சாது கிருத்தியம் சுகிருத் சாது கிருத்தியம் திஷந்த பாப கிருத்தியம் சொல்லுது. சுகிருத் சாது கிருத்தியம் இல்லையா, இந்த பிரம்ம வித்தைய பரிபூர்ணமா அனுஷ்டிச்சிருக்கிறவாளுடைய சுகிருத், அவா போன பிறகு அவளுடைய சுகிருத்துகள்லாம் அவளிடத்துல பிரீத்தியோடு இருக்கிறவாளிட்ட போய் சேருமா. அவளிடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாப்பங்கள், ஏன் அந்த பாப்பங்கள்லாம் அவளிடத்துல யார் துவேஷத்தோடு இருந்தாலும் அவளிட்ட போய் சேருமா. இது உபனிஷத் சொல்ற வார்த்தை. ஏன் நல்ல சுகிருத் பண்றவன், ஏன்னா உபனிஷத்து இதையும் சொல்லியிருக்கு, சாதுகாரி சாதுர் பவதி, பாப்பகாரி பாப்போ பவதி, புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி, பாப பாப்பேனு சொல்லியிருக்கு. ஆக கூடி புண்ணியம் பண்றவன் புண்ணியத்தையும் அடையறான், பாபம் பண்றவன் பாபத்தையும் அடையறான். இந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்றதும் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணதனுடைய ஒரு தொடர்ச்சி தான், இந்த ஜென்மத்துல பாபம் பண்றதும் போன ஜென்மத்துல பாபம் பண்ணதனுடைய ஒரு தொடர்ச்சி தான். அப்படி இருக்கிறப்போ நாமோ புண்ணியத்தைய அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். நாம புண்ணியமே பண்ணால் நமக்கு புண்ணியமே கிடைக்கும் இல்லையா, நாம நல்ல கதியை அடைவோம் இல்லையா. இந்த நல்ல கதி எப்படி ஏற்படுறது அப்படின்னா, பாகவதாருடைய பரம பிரீத்தி இருந்தால் நமக்கு நல்ல கதியானது வரும். பாகவதாருடைய பரம பிரீத்தி எப்படி சம்பாதிச்சுக்கிறதுன்னா, அவள் உகக்கக்கூடிய ஒரு கைங்கரியங்களை நம்ம பண்ணணும் அவளுக்கு. அவள் உகக்கக்கூடிய கைங்கரியங்களை நாம பண்ணால் சேகி உகக்கக்கூடிய கைங்கரியங்கள் தானாவே நமக்கு வந்து சேரும் இல்லையா. அப்படி எவன் ஒருத்தன் பாபம் பண்றானோ அவன் நரகத்துல விழுவான். யார் ஒருவன் பாகவதால மதிக்கலையோ, பாகவதாலிடத்துல யாரு ஒரு அவளுக்கு உண்டான மரியாதையை செலுத்தலையோ, அவள் கண்டிப்பாக பாபத்தினுடைய அவளுக்கு ஏற்பட்ட பாபத்தின் விளைவாக அவள் நரகத்திலேயே போய் விழுவான்றான். இது எங்க தெரியறது அப்படின்னா, இப்போ பெருமாள் நமக்கு சில செல்வங்கள்லாம் கொடுத்துருக்கார். நம்ம செல்வத்தெல்லாம் நாம போகும்போது எடுத்துன்னு போக முடியாது இல்லையா, அதெல்லாம் ஆத்திலேயே இருக்க போறது, அது நம்மளை விட்டு போக நமக்குடையே வரப்போறது இல்லை இல்லையா. சரி, நம்மளுடைய சிநேகிதாலும் சரி, நம்மளுடைய பந்துக்களும் சரி, ஒரு ஒரு இடத்துல மேல அவ வர முடியாது, அவ அங்கேயே நின்றுடுவான். நம்மளோட கடைசி பரியந்தம் வரக்கூடியது எது அப்படின்னா, பாவமும் புண்ணியம் தான் கடைசி வரைக்கும் வரும் இல்லையா. அர்த்தாகா கிரகே நிவர்த்தந்தே சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா. செல்வமா இருக்கட்டும், பந்துக்களா இருக்கட்டும், சிநேகிதாலா இருக்கட்டும், இவெல்லாம் கிரகத்தோடயே இருந்துடுவா. நம்ம கூடயே கடைசி பரியந்தம் வரக்கூடியது நம்முடைய புண்ணிய பாபம் தான். ராமாயணத்துல மண்டோதரி ராவணனுடைய சரீரத்தை பார்த்து கேட்கிறா, சுபகிரு சுபமாப்னேதி, பாபகிருத் பாபமாப்னிதே. சுபம் பண்ணா சுபத்தை அடையலாம், பாபம் பண்ணா பாபத்தை தான் அடைய முடியும். விபீஷணா, விபீஷணனானவன் சுபத்தையே பண்ணா சுபத்தை அடைஞ்சான். நீ என்ன பாவம் பண்ணியோ இப்படி படுத்துட்டு இருக்கியன்னு கேட்கிறா ராவணனை பார்த்து மண்டோதரி. அப்படி பகவான் பகவானிடத்துலயும் சரி, அந்த பகவானிடத்துல பிரீத்தியா இருக்கக்கூடிய பாகவதால் இடத்துலயும் சரி, நாம பிரதிதினம் சில திரவியங்களை சமர்ப்பிச்சு இல்லையா, அந்த திரவியத்தின் மூலமாக அவளுடைய பிரீத்தியை சம்பாதிச்சு அதை புண்ணியமா நாம மாத்திக்கணும். ஏன் இந்த உலகத்துல யார் பூமியை கொடுக்கறானோ அவன் அரசனாகிறான் இல்லையா, யாருக்கு யானம் கொடுக்கப்படுறதோ அதுல அவன் ஏறி உலாவறான் இல்லையா. எந்தெந்த பொருளை எப்படி எப்படி கொடுக்கறானோ அந்தந்த பொருளை அவ பல மடங்கு பெருக்கி வச்சுண்டு அதன் மூலமாக அவ சந்தோஷமா வாழறான் இல்லையா. அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திரவியங்களை நம்முடைய ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு, பிரதிதினம் நம்முடைய ஆச்சாரியாளுக்கு சமர்ப்பிச்சு அதன் மூலமாக அவளுடைய பிரீத்தியை நாம வாங்கிண்டு அதை புண்ணியமாக சம்பாதிச்சுண்டு புண்ணியமாக மாற்றி நாம நல்வழிப்படுத்தணும் இல்லையா. அப்படி ஆச்சாரியாளுடைய பிரீத்திக்கு பாத்திரமானவா என்னைக்குமே நல்ல கதிக்கு போறான்றது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சாஸ்திரங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்துல நான் பூமி தோ பூமி வஸ்நாதி ராஜன் அப்படின்னு
ரிதுராஷ்டிரனை பார்த்து சொல்ற வார்த்தை, இந்த பூமியானது நல்ல விஷயங்களை அப்படியே எடுத்துக்கிறது, நல்ல விஷயங்களை அப்படியே எடுத்துட்டு நமக்கே பல மடங்காக பெருக்கி திருப்பி கொடுக்கறது. இல்லையா, நாம நல்ல விஷயங்கள் ஒண்ணு பண்ணா கூட அது நமக்கே அது 100 விதமான பலன்களை, நல்ல பலன்களை குறிச்சு நம்ம நல்ல கதிக்கு போக வைக்கிறது. அது இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். இந்த பாசுரத்தினால எழுப்பக்கூடிய பெண்ணானவள் எப்படி இருக்கா அப்படின்னா, அவள் மற்ற பெண்கள்லாம் எப்படி இது வரைக்கும் எழுப்பப்பட்ட பெண்கள்னா, கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையினால கிருஷ்ணனுடைய பெயரை கேட்ட உடனே அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு ஆசை ஏற்பட்டுரும். அந்த ஆசையினுடைய ஆசை அதிகமாக ஏற்பட்டபடினால அந்த மோகத்தினால வழியில வந்து நோன்புல கலந்துருந்தவா இது வரைக்கும் எழுப்பப்பட்ட பெண்கள். இப்போ எழுப்பப்படுற பெண் அப்படி இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய பெண் அவளுடைய பேரை சொன்ன மாத்திரத்தினாலேயே அதிகமா யாருக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறதோ, ரொம்ப தாகம் எடுக்கிறவனுக்கு நீரை பார்த்தால், தண்ணீரை பார்த்தா எவ்வளவு ஒரு பிரீத்தி ஏற்படுமோ, அதே மாதிரி இந்த கிருஷ்ணனுக்கு இந்த பெண்ணோட பேரை கேட்ட மாத்திரத்திலே அவ்வளவு ஒரு பிரீத்தி ஏற்படுமா. அவ்வளவு உயர்ந்த பாக்கியம் பெற்றவள் இந்த பெண். இந்த இந்த குழந்தைக்கு, இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு அவளுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் எம்பெருவான் ஆனந்த சுரூபின்றது எப்படி தெரியறதுன்னா, இந்த பெண்ணு நினைச்ச மாத்திரத்திலேயே அவன் ஆனந்த சுரூபின்றது தெரியறதான். அந்த அளவுக்கு கிருஷ்ணனுக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவள் இந்த பெண்ணு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். இல்லையா, பொதுவா பாருங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல நன்னா படிக்கிற ஒரு பையன் இருக்கான். அந்த நன்னா படிக்கிற பையன் அந்த இருக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் பீப்புள் லீடரா இருந்துட்டு அந்த டீச்சரையே ஒரு கேள்விகள்லாம் கேட்டு அந்த டீச்சரையே மறக்கிற அளவுக்கு ஒரு சக்தி படைச்சவனா இருப்பான். ஏ அந்த அந்த பையன் ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே அந்த டீச்சருக்கு ஒரு பயம் ஏற்படும். நம்ம பார்த்துருக்கோம், எங்கடா இவன் ஏந்துட்டான், இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு சில நாம சரியா பார்த்து போலன்னா கூட பசங்க கேள்வி கேட்டாலே நமக்கு மறுநாள் புத்தகம் பார்க்க தோணும். இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு அவன் என்ன கேள்வி கேட்போனோ அதுக்கு பதில் சொல்லன்னா அசிங்கமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பல வியாக்கியானங்கள் பார்த்துட்டு நம்ம போறது உண்டு. சில பசங்களே நம்ம கேள்வி கேட்டு நம்மளை ஆனந்தப்படுத்துவா. அதனால அது போலயே இந்த பெண் என்ன பண்றனா, கிருஷ்ணனை ஆனந்தப்படுத்துறதுக்காக பலவிதமான நற்காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு பாலாகும். அப்படி ஒரு சமயம் கிருஷ்ணன் நடந்து போறானா, கிருஷ்ணனோட சேர்ந்து இவன் நடந்து போறா. நடந்து போறப்போ தன்னுடைய அவளுடைய பாதங்கள் எல்லாமே அப்படி வலிக்கிறது. அப்படி வலிக்கிறப்போ என்னை தூக்கி போ அப்படின்னாலும், என்னை தூக்கிட்டு போன உடனே கிருஷ்ணனும் ஆனந்தமா அவளுடைய தோல்லை ஏற்றி உட்கார வச்சு இவள் அழைச்சிட்டு போறானா. அழைச்சிட்டு போன உடனே ஒரு தோட்டம், ஒரு நந்தவனம், அந்த நந்தவனத்துல புஷ்பங்களை பறிக்க சொல்றான். புஷ்பங்கள் எல்லாம் இவளே மேலிருந்து இவளே பறிச்சு கொடுக்குறாளாம். இவள் பறிச்சு கொடுத்த அந்த பூக்களை கிருஷ்ணன் இவளோட தடையில சூடி விட்டானா. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பெற்றவள் கிருஷ்ணனே இவளை சுமந்து போற அளவுக்கு ஒரு பாக்கியம் பெற்றவளா இருக்கக்கூடியவா இந்த பெண்ணு சொல்றான். அதுவும் இமான்யதி மக்ஞானி அதிக மக்ஞானி பதானி வகதோவதும் அத்ராவரோபிதா கங்கா புஷ்பஹேதோ மகாத்மனா அப்படின்னு இது ஒரு ஸ்லோகம் இருக்கு சாஸ்திரத்துல. அந்த அளவுக்கு இந்த பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு. இல்லையா, நாம என்ன பண்றோம், இங்க இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்றான், நோன்பு நோத்து கண்ணனை அடையணும்னு ஆசைப்படுறான். இல்லையா, நேற்று பர்யந்தும் இந்த பெண்ணு என்ன சொல்லிட்டு இருந்தா, நோன்பு நோத்து கண்ணனை நோக்கிறது, கண்ணனை அடையிறது தான் ஒரே வழி. இல்லையா, இந்த பாவை நோன்ப நோத்தா தான் கண்ணனை அடைய முடியும்னு சொன்னா இந்த பெண். அப்படிப்பட்ட பெண் பெரும் தூக்கத்துல இருக்காங்க, வாசல்ல வந்து கதவை தட்டி அவ திறக்கவே இல்லை, பதிலும் இல்லை. இல்லையா, அதுக்கு இவ என்ன பண்றா, வெளியில இருக்கிறவள ஒருவேளை கண்ணன் நமக்கெல்லாம் தெரியாம இவரோட இல்லத்துல புகுந்து அவளோட சில விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறான் போல இருக்கே அப்படின்னு சொல்றாளாம். ஏன் அப்படின்னா, இந்த துழாய் வாசனை வர்ற, திருத்துழாவோட வாசனை வரபடினால கண்டிப்பா அவங்க இருந்தே ஆகணும்ன்றாளாம். அவனை மறைக்கிறதுக்காகத்தான் இவன் கதவை திறக்கலையோ அப்படின்னா, வெளியில இருக்கிறவெல்லாம் சொல்றா, ஏ பெண்ணு கிருஷ்ணன் நம்ம எல்லார இடத்துலயும் மோகம் கொண்டவன், நம்ம எல்லாத்துக்கும் அவனை அடையணும்னு ஆசை இருக்கு. ஆக கூடி இல்லையா, அவன் தானே முன்னாடி ராமாவதாரத்துல ராமனா வந்தான். இல்லையா, அவன் தானே கும்பகர்ணனை விழ வச்சான். இல்லையா, கும்பகர்ணனை இவளையும் கும்பகர்ணனை விழ வச்சு சீதையை காப்பாத்தி விட்டா, காப்பாத்தினா. இல்லையா, அப்படி இருக்கிறப்போ அவன் தானே கண்ணனா வந்து அவதரிச்சிருக்கான். அப்படி கண்ணனா வந்து அவதரிச்சிருக்கிறப்போ நாம எல்லாருமே அவனை அடையணும்னு ஆசைப்படுறப்போ நீ மாத்திரம்
நீ உள்ள இருந்து அவனோட மோகங்கள் அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு, நீ எழுந்து வா அப்படின்னா. ஏன், நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த நோன்பை நடத்தலாம், நீ வெளியில வந்தால்தானே நாம இந்த நோன்பை பூர்த்தியாக அனுபவிக்க முடியும், கிருஷ்ணனை அடைய முடியும், அதனால நீ எழுந்து வா அப்படின்னா. இவ்வளவு சொல்லியும் அவன் எழுந்தே வரல, அவன் எழுந்தே வரல வராதபடினால இவ கண்ணனோட கண்டிப்பாக உள்ள ஏதோ அனுபவித்துருக்கா, இவள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள்ன்ற விஷயத்த தெரிஞ்சுட்டு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறாளாம். நோற்று சுவர் கம் போகின்ற அம்மனாயின், ஏன் பகவான் அடையிறவா தூங்கக்கூடாது, பகவான் அடையிறவா எப்படி தூங்க முடியும்? ஏன் நேத்து பாசுரத்திலே நம்ம பார்த்தோம், நித்ராயாக காரணானி திரீனீம், நித்ரா வரத்துக்கு காரணங்கள்லாம் மூணு இருக்கு, புஸ்தகம், ஜபம், ஸ்வஸ்ரீ, இது தெரியுமா வியாக்கியானம் பண்றா. நித்ரா ஒருத்தனுக்கு வரது, தூக்கம் வந்துட்டே இருக்குன்னா புஸ்தகத்தை எடுத்தா தூக்கம் வந்துடும், சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஜபம் பண்ணா தூக்கம் வரும், நிறைய பேரை பார்த்துக்கலாம் ஜபம் பண்ணிட்டே தூங்கிட்டே ஆடிண்டே ஜபம் பண்ணுவான். ஏன் ஸ்வஸ்ரீ, தன்னுடைய மனைவியை பார்த்தா தூக்கம் வருமா, இது நித்ராயாக காரணானி திரீனா. இதே மாதிரி நித்ராயாக பங்கஹ திரீனி அப்படின்னா, தூக்கம் வராத்துக்கு மூணு காரணங்கள் இருக்கு அப்படின்னா, களவு, இந்த ஷீட் ஆட்டம், அதே மாதிரி பரஸ்திரி. இந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்தால் ராத்திரி ஃபுல்லா சீட் ஆடுவா எல்லாரும், எப்போ இந்த சீட் ஆடுறதுன்னு இருக்கோ அப்போ தூக்கமே வரவே வராது, ராத்திரி பூர்த்தியாக ஆடிந்தே இருந்தாலும் நமக்கு கண்ணை ஒரு பொட்டு தூக்கம் கூட வராது. களவு, நம்மகிட்ட வந்து இன்னைக்கு ராத்திரி உங்க காத்துல நான் வந்து திருட போறேன் அப்படின்னு யாராவது வந்து சொல்லிட்டேன்னா அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நம்ம தூங்கவே மாட்டோம், இல்லையா, அப்படியே மூச்சுட்டே இருப்போம் நம்ம. அதே மாதிரி ஸ்வஸ்திரியை பார்த்தா தூக்கம் வரும்னா, பரஸ்திரியை பார்த்தா தூக்கமே வராதுன்னா சாஸ்திரத்துல. நித்ராயாக பங்கஹா திரீனி, சீட்டாட்டம், களவு, பரஸ்திரி. இப்படி பெருமாளை போய் சேவிச்சுட்டு இருக்கிறப்ப தூங்கலாமான்னு கேட்கறா. இப்படி தூங்குறது எப்படி? நான் நீ என்ன சொன்ன, கண்ணா நோன்பை நடத்தி கண்ணனை அடை, இப்படி தூங்குனா நீ சொன்னதுக்கு விரோதம் இல்லையா? நீ என்ன சொன்ன, கண்ணா நோன்பை நடத்தி கண்ணனை அடையலாம்னு சொன்ன, இப்படி தூங்கின்றதா எங்கேயாவது கண்ணன் அடைய முடியுமா? சரி போ, நீ நன்னா அடைஞ்சிருவதா அப்படின்னு பரிகாசம் பண்றாளாம். சொல்றது உண்டு இல்லையா, பரீட்சை மறுநாள் காத்தால பரீட்சை. அவன் முன்னாள் ராத்திரியில ஒருத்தன் தூங்கிட்டே இருந்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? போறோம், நீ நன்னா பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு தானே சொல்லுவோம், நன்னா பாஸ் பண்ண மாதிரிதான் அப்படின்னு பரிகசிக்குவேன். அதே மாதிரி இவளை பரிகசிக்கிறாளா வெளியில இருக்கிறவாளா, நன்னா நீ நோன்பு நடத்தி முடிச்ச மாதிரிதான் நாமளும் கிருஷ்ணனை அடைஞ்ச மாதிரிதான் அப்படின்றாளாம். சில ஆட்கள்லாம் பார்த்தா அது பொண்ணை பார்த்த அப்பாவை கேலி பண்றது உண்டு, தூங்கிட்டான்னு வச்சுக்கோ, நன்னா நீ கல்யாணம் பண்ணினா மாதிரிதான் விடுஞ்சது போ அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி நீ வந்த இந்த பெண்ணோ தூங்கிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்க பெண்ணை வழியில இருக்கிறவாள் சொல்றாளா, நீ இப்படி பண்றியே இதெல்லாம் நியாயமா, நீ நன்னா நடத்தி முடிச்சுட்டு வைப்போம் அப்படின்றான். இது பாகவதத்துல ஒரு கதை வருது, இது தேவேந்திரனத்துக்கு, தேவேந்திரனை வெல்லணும்னு ரொம்ப ஆசை இல்லையா, அந்த தேவேந்திரனை ஜெயிச்சே ஆகணும்னு திதி என்ன பண்ணாலாம், தன்னுடைய பர்த்தா இடத்துல தேவேந்திரனை வெல்ற மாதிரி எனக்கு வந்து ஜெயிக்கிற மாதிரி எனக்கு ஒரு புதல்வன் வேணும்னு ஆசைப்பட்டாலாம். அவர் வந்து சில நியமங்கள்லாம் சொல்லி, இந்த நியமங்கள்லாம் பரிபாலனம் பண்ணா இந்த நோன்பெல்லாம் நீ கடைபிடிச்சனா உனக்கு தேவேந்திரனை ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை பிறப்பான்னு சொன்னாலாம். சரி, நோன்பு பண்ண ஆரம்பிச்சா, நோன்பு பண்ண ஆரம்பிச்சால் அவரால் சரிவர நியமங்களோட பண்ண முடியல. ஒரு நாள் அதிகமா தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு, தூங்க ஆரம்பிச்சுட்டா. தூங்க ஆரம்பிக்கிறப்போ தூக்கத்துடைய கலக்கத்தினால எந்த பக்கம் கால் வைக்கிறமோ அந்த பக்கம் தலை வச்சா, எந்த பக்கம் தலை வைக்கிறமோ அந்த பக்கம் கால் வச்சுட்டா, மாறி மாறி வச்சுட்டா. அப்படி மாறி மாறி வச்சபடியினால அசுத்தி ஆயிடுச்சு. அசுத்தி ஆனவர்கள் அவரோட நோன்பானது பங்கம் ஏற்பட்டுருக்கு. பங்கம் ஏற்பட்டபடினால அவருடைய வயிற்றுக்குள்ள இருக்கு பாருங்க கர்ப்பம், அந்த கர்ப்பத்துல அவருடைய வயிற்றுக்குள்ள இந்திரன் புகுந்து தன்னுடைய வஜ்ராயுதத்தினால அந்த கர்ப்பத்தை வெட்ட ஆரம்பிச்சாலாம். அந்த கர்ப்பம்லாம் ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிடலாம், மொத்த கர்ப்பமும் ஏழா வெட்டினானா, ஏழு கர்ப்பங்களும் ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சிடும். உடனே மாருத மாருத்தனா, மாருத்தன்னா அழ வேண்டாம்னு அர்த்தம், ருத மாருத அப்படின்னா அழ வேண்டாம்னு அர்த்தம். உடனே இந்த கர்ப்பம் ஏழு பழவா பிறந்தது பாருங்க, அப்படியே ஏழு மாருதங்களா மாறித்தான், மாருதங்கள்னா காற்றுன்னு அர்த்தம், ஏழு மாருதங்களா மாறணும். இந்திரனை ஜெயிக்கிறதுக்காக தானே இந்த கர்ப்பமானது உண்டாச்சு. அப்படி இருக்கிறப்போ இவருடைய வரத்தினால இந்திரனுக்கு அனுகூலமாச்சான் அந்த கர்ப்பங்கள் எல்லாமே இல்லையா. அப்படி நோன்பு சரிவர நடத்தப்படாவிட்டால் கண்டிப்பாக பலன் மாறிடும். ஏன், எந்த பலனுக்காக நீ ஆரம்பிக்கியோ அந்த பலன் போய் வேறொரு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீயும் உள்ள தூங்கிட்டு இருக்க, நீ தூங்கிட்டு இருக்கிறபடினால சரியான காரணத்துல நம்ம போலனா, சரியான பாதையில நம்ம போகலன்னா வேறொரு பலனை நோன்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டுனா என்ன பண்ண முடியும் இல்லையா. இது மகாபாரதத்துல இருக்கு,
துரியோதனுடைய மனைவி பானுமதினு பேரு. அவோ ரிஷிகள்லாம் சொல்றபடி விரதம் இருக்கா இருக்க முடியாததுனால இருக்காத காரணத்தினால என்ன ஆயிடுச்சு, அப்படியே பலன் வேற மாதிரி மாறிடுச்சு. இல்லையா, துரியோதனுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக அவன் என்ன பண்ணான்னா ரிஷிகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நோன்பு நோக்க ஆரம்பிச்சான். ஆனா அவ அது என்ன ஆயிடுச்சு, வேற மாதிரி பலனா போய் துரியோதனுடைய உயிரையே வாங்கிடுச்சு. இல்லையா, அந்த மாதிரி நீ நோன்பு நோக்க ஆரம்பிச்சிருக்கன்னா அதுக்கான நம்ம அந்த பலன் அடையறதுக்கு என்ன ஒரு மார்க்கம் இருக்கோ அந்த பங்கம், நோன்புக்கு பங்கம் ஏற்படாத மாதிரி நாம இருக்கணும். நீயோ உள்ள தூங்கிட்டு இருக்கியே, இது எந்த வயசுல நியாயம்னு கேக்குறான். இத சொல்லும் போது வியாக்கியானம் பண்ணும்போது பண்ணுவா நோட்டுச்சு வர்க்கம் அப்படின்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கம்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணுவா. ஆனா உண்மையில பார்த்தாலும் இது தேவலோகத்துல இருக்கக்கூடிய சொர்க்கத்தை சொல்லலை. இந்த வார்த்தை விரதத்துக்கு எது பயன் அளிக்குமோ அதுதான் சொர்க்கம். இல்லையா, இவாறு விரதத்துக்கு எது பயன் அளிக்கக்கூடியது அப்படின்னா கிருஷ்ணனுடைய அனுபவம் தான். இல்லையா, கிருஷ்ணனுடைய அனுபவம்ன்றது நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னான். பறைன்றது மோட்சம், மோட்சத்தை அனுபவிக்க வைகுந்தத்துக்கு பேர் தான் சொர்க்கம்னு பேர். இல்லையா, என்ன துக்கேன சம்பிண்டம் நட்ட கிரஸ்தம் அனந்தரம் அபிநாச உபநீதஞ்ச தற்பதம் சுபதாஸ்பதம்னு சொர்க்கத்துக்கு லட்சணமா மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. அப்படி என்ன துக்கேன சம்பிண்டம், எந்த இடத்துல துக்கமே இருக்காதோ இல்லையா, நமக்கு அங்க போனாலும் துக்கம் வராது. இல்லையா, அங்கேருந்து இறக்கி விட்டாலும் நமக்கு துக்கமே வராது. அப்படி என்ன துக்கேன சம்பிண்டம் நட்டகிரஸ்தம் அனந்தரம், மறுபடியும் இந்த இடத்துல லோகத்துக்கு வருதுன்றதே மறுபடியும் பிறப்புன்றதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. இப்ப இந்திரலோகத்துக்கு நாம போறோம், நாம புண்ணியம் பண்ணதுனால இந்திரலோகத்துல போய் சில நாட்கள் வாழறோம். நம்மளுடைய புண்ணியத்தினுடைய அளவு குறைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பூலோகத்துக்கு வந்துருவோம். அதனால இங்க சொன்ன நோட்டு சுவர்க்கம் அப்படின்றது இந்திரலோகத்தை பத்தி சொல்லக்கூடிய சொர்க்க பதம் சொர்க்க வார்த்தை அது கிடையாது. எது விரதத்துக்கு ஏத்தது, இங்க எதை கொண்டு எதை முன்னிட்டு இங்க விரதம் பண்றா, சாட்சாத் மோட்சோபாயத்துக்காகத்தான் இங்க விரதம் பண்றா. ஆகையினால சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய ஏற்படுற அனுபவங்கள் எல்லாம் கூட மோட்சத்துக்கு எதிரானவை தான், அதுவும் நரகத்துக்கு ஒப்பானவை தான்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஷயத்த சம்சாரத்துல கட்டி போடுறதுன்றது நம்மள பாப சங்கிலி இரும்பு சங்கிலியால கட்டி போட்டா என்ன, பொன் சங்கிலியால கட்டப்பட்டான இரும்பு சங்கிலியால கட்டி போடுறதுன்றது பாபம் பண்ணவால, பொன் சங்கிலியால கட்டி போடுறதுன்றது புண்ணியம் பண்றவால. எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் சம்சாரத்துலதான் இருக்க போறா. இல்லையா, சம்சார நிவர்த்தி தானே நமக்கு மோட்சத்தை கொடுக்க போறது. அதனால சொர்க்கம்ன்றது இந்த இந்த சொர்க்கம் இது பாருங்க, இந்திரலோகத்துல இந்திரனுடைய ஆட்சி புரியிற இடமா சொல்லக்கூடிய சொர்க்கமானது நம்ம ஆற்றில சாமான்கள்லாம் வைக்கக்கூடிய பரனுக்கு சமம். இல்லையா, பரன்ல சாமானை ஏற்றிட்டு உள்ள போய் பரன்ல சாமான ஏற்றிட்டா திருப்பி இறங்கணும், அங்கேயே இருக்க முடியாது. எல்லாம் மூச்சு மூச்சு போயிடுவா, இறந்து போயிடுவா. எப்படி இருந்தாலும் கீழே இறங்கிதான் அவங்க எவ்வளவு நாள் அந்த பறையிலே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும். அதனால இங்க என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கோ அதே மாதிரி இந்திரலோகத்திலயும் அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன எப்படி திருஷ்டாந்தம் தேசிகன் சாதிக்கிறார், அது எடுத்து இருக்கு, அது பரதேசத்துக்கு போறது. இங்க இருக்கிறது பிடிக்கலாம் பரதேசத்துக்கு போச்சான், பரதேசத்துல என்ன பண்ணாவா, இங்கேதான் இங்கதான் மூட்டை மூட்டையா கட்டி வண்டியில ஏற்றி வண்டியை இழுக்க சொன்னான்னா பரதேசத்துக்கு போனாலும் அதே தானே வேலை. பரதேசத்துக்கு போனாலும் அங்கேயும் மூட்டை மூட்டையா வெட்டி கட்டி வண்டியில கட்டி அந்த வண்டியை இழுக்க சொல்றாள். அதே மாதிரி இந்திரலோகத்தெல்லாம் போய் இருக்கிறது நமக்கு ஒரு ஒரு பலனை தராது, இல்ல மோட்ச பலனை கொடுக்காது. அதனால எம்பெருமானுடைய சேர்ந்து எம்பெருமானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல சொர்க்கம்னு சொல்லப்பட்டது. இல்லையா, எம்பெருமானோட சேர்ந்து இருந்தா அது சொர்க்கம், எம்பெருமானை பிரிஞ்சு இருந்தா அது நரகம். இல்லையா, அதனால ராமன் ராமனை பிரிஞ்சிருக்கிறதே எனக்கு நரகம்னு வால்மீகி ராமாயணத்தை சீத்தை சொல்றா. அதன்படி நாம கிருஷ்ணனுடைய போய் சேரணும், கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஒரு காலமும் நமக்கு நரகத்தை போன்றது. ஆகையினால நோற்று சுவர்க்கம் போகின்ற முறை அந்த சொர்க்கத்துக்கு போகணும். நோன்பு நோற்று நாம எந்த சொர்க்கத்தை அடையணும், கிருஷ்ணனை போய் அடையணும், கிருஷ்ணன் இருக்கிற இடம் தேடி போகணும். போகின்ற அம்மனாய் நாமெல்லாம் அங்கதானே போகிறோம், நிதன அம்மனாய் நிதன எஜமானியா இருக்க போறேன், நிதன நம்மளுடைய கூட்டத்துக்கே சுவாமினியா இருக்க போறேன் அப்படின்னு அவள ஒரு ஏற்றத்தோட பேசுறா இருக்கிறவெல்லாம். இல்லையா, பகவான் பாகவத ஆராதனை காலத்துல பகவானுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு பாகவதனுக்கு பாகவதாளுக்கு ஆராதனை பண்ணுவா. அப்படி பாகவதாளுக்கு ஆராதனை பண்றப்போ அவளுக்கெல்லாம் இவள் என்ன பண்ணுவலாம், அவளுக்கெல்லாம் அவளையெல்லாம் சாப்பிட சொல்லிட்டு இவள் அப்புறமா சாப்பிடுவாளாம். இல்லையா, என்னதான் இவ எஜமானியா இருந்தாலும் ஒரு ஆத்துக்கு கதை ஆராதனைக்கு பாகவதாளை கூப்பிட்டுருக்கான்னா இவா சாப்பிட்டுட்டு பாகவதாளுக்கு போடக்கூடாது. பாகவதாலாம் சாப்பிட சொல்லிட்டு அவள்லாம் கையெழு மீண்டு வந்தவொடனே அவளுக்கு சந்திரங்கள்லாம் கொடுத்து வெத்தலபாக்கு பஞ்சாதியோட அக்ஷர ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவள்லாம் ஆசை விட்டு போன பிறகு தான் நாம சாப்பிடணும்.
அவளை ஆத்து கூப்பிட்டு நாம உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாம நாங்க சாப்பிட்டுட்டு வந்துடும், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. அதனால இது வந்து கிருஷ்ணனை அனுபவிக்கணும்ன்றது ஒரு பாகவத ஆராதனம் போன்றது. அதனால நீ மட்டும் உள்ள உட்காந்துட்டு கிருஷ்ணன் அனுபவிக்கிறியா? எங்களுக்கெல்லாம் எங்களையெல்லாம் ஆயிடுச்சு போய் நாங்கள்லாம் கிருஷ்ணன் அனுபவித்த பிறகுதானே நீ கிருஷ்ணன் போறது, அது கிருஷ்ணன் அனுபவிக்கணும். ஏன்னா நீதானே இந்த நோன்புக்கு எஜமானியா இருக்கக்கூடியவள் யாரு? நீதானே. ஆகையினால நீ அப்பேற்பட்டவளா இருக்கிறப்போ நீ எங்களுக்கு முன்னாடி அங்க போய் இருக்க முடியுமா? அப்படின்னா நோற்று சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதாரம். சரி, இப்படி இருக்கியே எவ்வளவோ சொல்றேன். அப்ப கூட நீ வாசலை திறக்கவே மாட்டேன்றியே, வாசல் திறந்தாதே நாங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியும். பெரியவாச்சாமிகளை வியாக்கியானம் பண்றார், வாசல் செம்மினால் வாயும் செம்மனு தன்மை வேணுமே அப்படின்னா. ஐயா வாயிலேருந்து வார்த்தை வந்தாதான், வாசல் திறந்தாதானே வாயில என்ன வார்த்தை வருதுன்றதை நாங்க பார்க்க முடியாது. சரி, ஒருத்தருக்கு ஐஸ்வர்யம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, செல்வம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுனாலே தன்னுடைய மித்திரர்களையும் தன்னுடைய பந்துக்களையும் மறந்துடுவா இல்லையா? ஒரே மாதிரி இருக்க மாட்டா. இது லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். அவா ஒழுங்கா நடந்திருந்தா கூட நாம என்ன சொல்லுவா அவளை பார்த்து? ஓஹோ, பணம் வந்த ஒரு செருக்கு ஐ போயிடுச்சு உனக்கு, உனக்கு பணம் வந்துடுச்சு உனக்கு, ஆகையினால என்னை நீ மறந்து விட்டேன் அப்படின்ற வார்த்தையை நாம உபயோகப்படுத்துவோம் இல்லையா? ஆகையினால இவளை வெளில இருக்கிறவாள்லாம் கேட்கிறான், ஓ கிருஷ்ணன் உங்காத்துக்கு மட்டும் வந்துட்டானா, அதனால்தான் நீ வாசலும் திறக்க மாட்டேன்ற வாயும் திறக்க மாட்டேன்றியா அப்படின்னு கேட்கிறாளாம். உடனே நீ இப்படி படுத்துட்டு இருக்க இல்லையா, அவளை நீ எங்களை பார்த்தாலும் எப்படி ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யம் ஜாஸ்தியாகி போச்சுன்னா தன்னுடைய நண்பர்களை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பானோ அதே மாதிரி நீயும் எங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும்னு நினைச்சுருக்கியா? நாங்க வந்தும் வராத மாதிரி இருக்கணும், நாங்க வாசல்ல வந்தா கூட அவ வரல போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு உட்காந்துருக்கியா? நாங்களும் உன்னோட பேச்ச கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு நாங்க இங்க இருக்கோம் இல்லையா? மதுரா மதுரா அல்லவான்னு சொல்ற மாதிரி அந்த கிருஷ்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனை பத்தி நீ என்ன நினைக்கிற? கிருஷ்ணனுடைய ஒரு கான ஸ்மரணம் இருக்கு பாருங்க, கிருஷ்ணனுடைய பாட்டுக்கள்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி இருக்கிறப்போ நீ உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கியே இல்லையா? நீ உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிய, எந்த விதத்துல நான் உள்ள தூங்கிட்டு இருக்கியாண்ணா? அவன் வெளில இருக்குவா சொன்னாலும் கண்ணன் உள்ளதான் இருக்கான்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? கண்ணன் உள்ளேயே இல்லையே அப்படின்னா, கண்ணன் உள்ள இருந்தாதான் நீங்க சொல்றது நான் சரின்னு சொல்ல முடியும். கண்ணன் உள்ளேயே இல்லை அப்படின்னா அல்லது கண்ணன் உள்ளேயே இல்லையா? அங்கதான் வந்து பெருவாள் இருக்கிறதுக்கான பிரமாணம் இருக்கு. என்ன அப்படி என்ன பிரமாணம் பண்ணிட்டு பாத்துட்டீங்க நீங்க? பெருவாள் இருக்கிறதுக்கு இங்க என்ன பிரமாணம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு உள்ள இருக்கிறவ சொன்ன உடனே இவ சொல்றாளாம், நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்படைதரும் புண்ணியனால். நாற்ற துழாய்முடி நாராயணன், ஒரு திருத்துழா வாசனை வருது இல்லையா? திருத்துழா வாசனை எப்படி வீசுவாங்க? பெருமாள் இருந்தாதான், பெருமாள் வந்துட்டு போனா இல்ல பெருமாள் அங்க இருக்கா அப்படி ரெண்டு இருந்தாதான் அங்க திருத்துழா வாசனை வீசும் இல்லையா? இது பெருமாள் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் இல்லையா? பகவான் பகவானுக்கு ரொம்ப ஒசந்தது எதுன்னா துளசி இல்லையா? அந்த துளசியே லோகத்திலேயே பார்த்தீங்கன்னா துளசி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? பகவான் மேல எந்த அளவுக்கு நாம மதிப்போ மரியாதையை வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு துளசி மேலேயே நாம மரியாதை வச்சிருந்துக்கிறோம். துளசி இனத்துல அப்படி அபச்சாரப்பட்டா பகவானுடைய பெரும் நிகிரகத்துக்கு நாம ஆளாயிடுவோம். பகவானோட அபச்சாரப்பட்ட பகவானிடத்துலயே நம்ம அபச்சாரப்பட்டா கூட அவன் சகிச்சுப்பான், ஆனா துளசியின் இடத்துல அபச்சாரப்பட்டா அவன் சகிச்சிக்கவே மாட்டான் இல்லையா? நம்ம பிரதிதினம் என்ன பண்றோம்? துளசியை கிரகிக்கிறோம். துளசி அமிர்த ஜென்மாசி சதாத்வம் கேசவ பிரியே அப்படின்னு துளசி கிட்ட போய் நம்ம நின்று பிரார்த்திக்கணும். பிரதிதினம் துளசியை பொறிக்கிறப்போ பிரார்த்திச்சு சேவிச்சுட்டு, துளசி நீயோ கேசவனுக்கு பிரியமானவள், கேசவனிடத்துல அர்ச்சிக்கிறதுக்காக கேசவனை அர்ச்சிக்கிறதுக்காக வேண்டி உன்னை நான் இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிறேன், ஏ என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி என்னை க்ஷமிக்கணும்னு சொல்லி துளசியை பொறிக்கணும். ஏன் அதுவும் கிரகிக்கணும், வேறோட புரிஞ்சு எரிஞ்சிடக்கூடாது, கத்தியால வெட்டி வெட்டிடக்கூடாது அந்த கிளையெல்லாம். ஏன் நாம கையால பறிக்கிறது கூட நம்முடைய மோதிர வரலாறையும் கட்ட வரலாறையும் மெதுவாக பறிக்கணும்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அதுவும் துளசிக்கு நோகுமோ இல்லையா, அதனுடைய திருமேனி வருந்துமோ அப்படின்லாம் பயந்துட்டு அந்த பவித்திர வரலையும் கட்ட வரலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நகெல்லாம் படாம ஒரு சதையாலேயே ஒரு பொறிக்கணுமா? அப்படி பொறிக்காத பட்சத்தில் அப்படி கிரகிக்கணுமா? அப்படி கிரகிக்கல நம்ம நகையால வந்து நகத்தால கில்லிட்டோம் அப்படின்னா இருந்தால்
ரொம்ப கஷ்டம் ஏற்படும். துளசி கஷ்டம் ஏற்படுதுன்னா நம்ம பாட்டில் ஏதாவது ஒரு அபச்சாரம் ஏற்படும். அதனால கேசவனுக்காக மட்டும்தான் உன்னை பொறிக்கிறேன், நான் என்னுடைய காரியத்துக்காக பொறிக்கிறேன்னு சொல்லி கேசவனுக்காக மட்டும்தான் பொறிக்கிறேன்னு சொல்லி பொறிக்கணும். அப்படி வைகுண்டத்தில் துளசி இருக்கு, இங்க இருக்க மாதிரியே வைகுண்டத்தில் கூட இருக்கு. அது எப்படின்னா, பரித பதிதை பதமானை பாதபத்தை நானா கந்தர்வைனை திவ்ய புஷ்பை சோபமானை திவ்ய புஷ்ப உபவனை உபதோபிசேன் அப்படின்னு பாஷகார் வைகுண்ட கருத்துக்கல சொல்ற. ஐயா வைகுண்டத்துல ஏகப்பட்ட புஷ்ப செடிகள் இருக்கு, அதுல துளசி செடிகளும் நிறைய இருக்கா. அவன கண்டே அர்ச்சிதே துளசி தான் சுமனசா பகுமான எந்தி அப்படின்னு பாகவதத்துல சொல்றாரு. அதுவும் இந்த பகவான் என்ன பண்ணுவானா, மகாலட்சுமியினுடைய கையை பிடிச்சிருந்து உத்தியானவனத்துல சஞ்சாரம் பண்ணுவானா. அப்படி சஞ்சாரம் பண்றப்போ 10 புஷ்ப செடிகள் இருக்குமா, 11 துளசி செடி இருக்குமா, மறுபடியும் 10 புஷ்ப செடி இருக்குமா, 11 துளசி செடி இருக்குமா, இப்படி அழகா அந்த அந்த உத்தியானவனத்துல அமைஞ்சு வச்சிருப்பாளாம். அப்படி பரமாத்மா என்ன பண்ணுவானா, மகாலட்சுமியுடைய கையை பிடிச்சிட்டு போவானா. அந்த போகிறப்போ இந்த புஷ்பங்கள்லாம் வரிசையா இருக்குமா, இந்த புஷ்பங்களை எதையுமே பார்க்க மாட்டான். துளசி செடி பார்ப்பானா, துளசி செடி பக்கத்துல போய் நின்றுட்டு துளசி மகாத்மியத்தை அப்படியே உபன்யாசிப்பானான். யார் உபன்யாசம் பண்றா, சாட்சாத் பகவானே உபன்யாசம் பண்ணுவானா துளசி மகாத்மியத்தை. யார் கேட்பா, மகாலட்சுமி கேட்பலாம். ஏன், ஒவ்வொரு விஷயம் சொல்றப்பட ஒவ்வொரு விஷயமும் என்ன விஷயம், மகாலட்சுமி இடத்துல துளசி மகாத்மியத்தை அப்படியே சொல்லுவானா. அந்த அளவுக்கு இந்த துளசின்றது அவ்வளவு வசத்தியான ஒண்ணு. மறுபடியும் புஷ்ப செடிகள் பார்ப்பானா, மறுபடியும் புஷ்ப செடிகளை பார்க்கவே மாட்டான், நேரம் போய் துளசி செடி பக்கத்துல போய் நிற்பானான். இப்படி உலகத்துல யார் என்ன பண்ணாலும் இப்படி நன்னா பாருங்க, யாராவது இந்த மாதிரி லோகத்துல பண்ணா பொறுத்துக்கோலாம். 10 செடி இருக்கு, ரோஜா இருக்கு, மல்லி இருக்கு, முல்லை இருக்கு, ஜாதி மல்லி இருக்கு, இப்படி இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நேரம் துளசி செடி வா பக்கத்துல போய் நின்று அதை பத்தி உபதேசம் பண்ணா யாராவது கேட்பாளா. ஆனால் பெருமாள் என்ன பண்றான், பிராட்டி அழைச்சிட்டு 10 செடியை விட்டுட்டு 11 துளசி செடியில போய் உபன்யாசம் பண்ணிட்டு மறுபடியும் 10 செடியை விட்டுட்டு அதுகிட்ட போய் பக்கத்துல போய் துளசி செடியில உபன்யாசத்தை கண்டினியூ பண்றான். அந்த அளவுக்கு பொறுத்து இருக்காளா. நன்னா பாருங்க, லோகத்துல யாராவது ஒத்துப்பாளா, 10 வீடு இருக்கு, 10 வீட்டுல இருக்கிறவாள நம்ம விசாரிக்கவே இல்லை, நேரம் 16 ஆத்துக்கு போறோம், 11 ஆத்துல போய் விசாரிக்கிறோம், மறுபடியும் 10 வீட்டுக்கு போறோம், 10 வீடு தாண்டி 11 ஆத்துல போய் விசாரிச்சோம்னா நம்ம கூட வரவாதான் சும்மா இருப்பாளா, இல்ல 10 ஆத்துல இருக்கிறவாதான் சும்மா இருப்பாளா. ஆனால் இல்ல, நாம இருக்கிறது கண்ணனுக்கு தெரியலையான்னு கேட்பா இல்லையா. ஆனா இங்க இருக்கிறவா மகாலட்சுமியை பிடிச்சி எல்லாருமே திருத்துலாவுக்கு ஒரு மகாத்மியம் இருக்குன்றபடினால, மற்ற பூக்களை காட்டிலும் திருச்சுலான்றது ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுன்றபடினால அந்த திருச்சுலா இடத்துல ஒரு ஏற்றம் இருக்கு. ஆகையினால எல்லாருமே வாய முடின்னு இருக்கா அப்படின்னா, இது ரொம்ப துளசி துளசியை பத்தி சொல்லும்போது வியாக்கியானம் பண்ணுவ பெரியவாள் ரொம்ப நல்லா பண்றா. ஸ்திரீகள் படிக்கவே கூடாது, ஸ்திரீ படிச்சுட்டு ஒரு புருஷன் அதை அர்ச்சனை பண்ணான்னா, அது சாஸ்திரம் சொல்றதுக்கு ஸ்திரீ பொறுக்கி புருஷன் அதை அர்ச்சனை பண்ணான்னா அந்த ஆட்டுல ஒரு வருஷத்துக்குள்ள ரொம்ப அழகா மாதிரி ஒரு பெரும் அழுகை குரல் கேட்குமோ அந்த அளவுக்கு ஒரு அபச்சாரம் ஏற்படுமா ஒரு ஸ்திரீ திருச்சுலாவை பொறிச்சுட்டான்னா. அதனால ஸ்திரீ என்னைக்குமே ஸ்திரீ பூஜை பண்ணலாம் இல்லையா, ஸ்திரீ வந்து துளசி பூஜை பண்ணலாம், ஆனா கையால திருச்சுலாவை பொறிக்கவே கூடாது இல்லையா. திருச்சுல துளசி பூஜை ரொம்ப விசேஷமானதுதான், ஆனா ஸ்திரீ செடியிலிருந்து திருச்சுலாவை பொறிக்கவே கூடாது. அப்படி பொறுக்கி அதை ஒரு புருஷன் எடுத்து திருச்சுலா ஏழை பண்ணி கொடுத்து அதை அந்த ஆட்டுக்காரர் பூஜை பண்ணார்னா ரொம்ப அபச்சாரத்துக்கு உண்டானதுன்னு சாஸ்திரத்துல வர்ணிக்கலாம். அப்படி சில நாட்கள்ல பறிக்கூடாது, சில நாட்கள்ல பறிக்கலாம்னு இருக்கு. துவாதிசி அன்னைக்கு பொறிக்கவே கூடாது, சாயங்காலத்துல பறிக்க கூடாது, ஏன் பிராத்த காலத்துல பறிச்சு பூஜை பண்ணணும். அதுவும் எந்த மாதிரின்னா, துளசி வகையில கிருஷ்ண துளசின்றது ரொம்ப விசேஷம், பகவானுக்கு ரொம்ப இஷ்டமானது கிருஷ்ண துளசி தான். ஏன் கிருஷ்ண துளசிய எதற்கு மேல விதைகளோடு இருக்கும் போறோம் சில பேர், அதை பகவானுக்கு அதை அப்படியே பொறிச்சு பெருமாளுக்கு அணுகு அதை ஆராதனை பண்ணா அதை அவன் போக்கியமா எடுத்துப்பானான் அப்படியே. அதனால பெருமாளுடைய திருவடி வாரத்துல, பெருமாளுடைய திருமார்புல, பெருமாளுடைய சிரத்துல, இதுல எல்லாத்தையும் துளசியை நாம ஏழை பண்ணலாம். அப்படி ஏழை பண்ணால் பெருமாள் ஆனந்தமாக அந்த திருச்சுலாவை அப்படியே ஏத்துப்பானும். அப்படி திருச்சுலாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் இது ரொம்ப அழகா இருக்கு. ராமாயணத்துல
உத்தரகாண்டத்துல வரக்கூடிய ஒரு அழகான விஷயம் இது. இந்த பவபூதியும் எடுத்திருக்காங்க உத்தரராம சரித்திரத்துல இந்த கதையை. ராமன் பட்டாபிஷேகம் ஆன பிறகு அந்த அயோத்தியில இருக்கிறான். அந்த அயோத்தியில இருக்கிறப்போ அவன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், ரதாரூடனாக, அதாவது ஒரு நாள் தேரை எடுத்துட்டு வெளியில போயிருக்கான். வெளியில போயிருந்தப்போ ராமனுடைய மித்ரன் ஒருத்தர், ராமனுடைய சிநேகிதன் பூரி கீர்த்தின்னு பேரு, அவர் அவாத்துக்கு வர்றார். அவாத்துக்கு வந்தப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பெரிய பணக்காரர், ரொம்ப புஷ்ப தோட்டங்கள் இருக்கு, பழத்தோட்டங்கள் இருக்கு, நிறைய வசதி படைத்தவர். ராமனுக்கு சமர்ப்பிக்கணும், ஏன்னா பகவானை பார்க்கும்போது வெறும் கையோட போகக்கூடாது. பகவானோட பார்க்கும்போது வெறும் கையோட போனா அத்தல வித்தல சுத்தலம் தலாத்தல ரசாத்தலன்னு சொல்லக்கூடிய ஏழு பாதாள லோகங்கள் இருக்கு. அந்த பாதாள லோகங்கள்ல போய் வேறான்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அதனால பகவானை பார்க்க போகும்போது பெருந்தொழியோட போகக்கூடாது. அதனால இவர் கூடக்கூடிய பழங்களும் கூடக்கூடிய பூக்களும் எல்லாத்தையும் எடுத்துன்னு போறாரு. ராமனுக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்காக எடுத்துன்னு போறான். அப்ப சீதா பிராட்டி ஆற்றுல இருக்கா, அவளை அந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்து உள்ள வச்சு பொத்தனை கூட்டு ஒரு பணியாளை கூட்டி இது எல்லாத்தையும் எடுத்துன்னு உள்ள போப்பா அப்படின்னு ஒன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு உள்ள போனாலாம் இல்லையா. அந்த புஸ்தங்கள் எல்லாம் கொண்டு போய் மாலையா கட்டி ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கிறான். ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்ச உடனே ரங்கநாதனுக்கும் சூரிய பகவானுக்கும் சமர்ப்பிச்சுட்டு இந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து பெருமாளுக்கு ஆராம பண்ணி பூஜை பண்ணி அந்த பூஜை நிவேதனம் பண்றாளாம். மொத்த புஷம் ராமனுடைய வரவு எப்போ வருவான் பர்த்தா அப்படின்னு சொல்லி காத்திருக்கலாம். உடனே ராமன் வந்தானா, ராமன் வந்த உடனே புஷ்ப அலங்காரத்தோட நிக்கிறாளாம், ஜெகஜோதியா நிக்கிறான். ஏகப்பட்ட புஷ்பங்களை தலையில வச்சு என்ன விசேஷம், இன்னைக்கு இவ்வளவு புஷ்பத்தை தரித்திருக்கு என்ன விசேஷம்னு ராமன் கேட்கிறான். இல்ல உங்களுடைய சிநேகிதர் பூரி கீர்த்தி வந்த அந்த பூரி கீர்த்தி எத்தனையோ பழங்களையும் பூக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதனால அவ கொண்டு வந்து கொடுத்தது எல்லாத்தையும் நான் பெருமாளுக்கு கம்பேர் பண்ணிட்டு இது பண்ணேன், எல்லாத்தையும் நானே வாங்கி உள்ள வச்சுட்டேன், எல்லாம் பெருமாளுக்கு கம்பேர் பண்ணேன், பூக்கள்லாம் பெருமாளுக்கு சாத்தினேன், மிச்ச பூ எடுத்து என் தலையில வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். ராமன் ஆனந்தமா எல்லா விஷயத்தையும் கேட்டாராம். கேட்டுட்டு சரி அப்படின்ட்டு போயிட்டாரான். ஒரு குழந்தை கொஞ்ச நாள் கழிச்சு துவாதசி வந்துதான். துவாதசி வந்தோடனே துவாதசி ஏகாதசி விரதம் அனுபவிச்சா துவாதசி இல்லையா, துவாதசி வந்தோடனே விரதத்தை ஏக ஒரு விரதம் அனுஷ்டிச்சதுனால அன்னைக்கு அவாத்த கதியாராது. ராமன் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். சீதா பிராட்டி என்ன பண்ணா, துளசியை பிரதட்சணம் பண்ணிட்டு வரலாம். பிரதட்சணம் பண்ணிட்டு வந்த உடனே அந்த அதாவது பிரதட்சணம் பண்ணிட்டு வரா, பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ பிரதட்சணம் பண்ணிட்டு வர நாரதர் வரார். நாரதர் வரப்போ என்ன பண்ணா, பிரம்மச்சாரி வர நாரதர் வந்த உடனே பார்த்தார் ராமன் பிரார்த்திக்கிறார், இன்னைக்கு துவாதசியா இருக்கு பதியாராதனை எங்க ஆத்துல பார்த்து போங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பிரம்மச்சாரிக்கு பரியாராதனை பண்றதுன்றது பிரம்மச்சாரி கலந்துக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். ஆனா பிரம்மச்சாரி சரி சரி நாரதரே வந்துட்டு வரே அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மச்சாரியா இருக்கிற நாரதரே இருக்காரு அப்படின்னால சரி பிரம்மத்துக்கு ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒரு தரியாராதனை பண்ணா ஒரு 1008 பிரம்மவித்துக்களுக்கு தரியாராதனை பண்ண பலன் இருக்கு. ஆனா நாரதரே வர அப்படினாலும் சுவாமி இங்க தேவரையர் அம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னா சரி நாரதரும் ஜபம் பண்ணிட்டு சாப்பிட வரேன் அப்படின்னா சமம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட வந்தவர் ராமா முன்னாடி சாப்பிட்றேன்னு சொன்னேன், ஆனா இப்ப என்னால சாப்பிட முடியாதுன்னு என்ன சாப்பிட முடியாதுன்னு சாதிக்கிறேன், நான் என்ன பாவம் பண்ணேன் இல்லையா. நாரதருடைய சேவிக்கிறாரா ராமன், இக்ஷ்வாக்கு வம்சத்துக்கு இது பெரிய இழுக்கு இழுக்கு இல்லையா, இது ஒரு இழுக்கு, இது எப்படி நாங்களால தாங்க முடியும். அதுவும் துவாதசிக்கு அன்னைக்கு வந்திருக்கிற தேவள், துவாதசி அன்னைக்கு வந்துட்டு வெறும் வயிற்றோட திரும்பி போகலாமா, அதுவும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களுக்காக சரியாராதனை பூர்த்தியா தயாரா இருக்கு, நீங்க இப்படி சாப்பிடாம போறேன்னா என்ன அர்த்தம் பண்ண. நான் முதல்ல வரும்போது இந்த கிரகம் பவித்திரமா இருந்தது, இப்ப பவித்திரமா இல்லைன்னா இந்த கிரகம் பவித்திரமா இருந்து இப்ப பவித்திரம் போயிடுச்சா, அப்படி என்ன பவித்திரம் போயிடுச்சு அப்படின்னா, உன் தர்மபத்தினி இருக்காள் சீதா தேவி, அவ துளசிய பிரதட்சணம் பண்ணா, துளசிய பிரதட்சணம் பண்ணும்போது அவருடைய புடவை முந்தான பட்டு தலப்பு பட்டு அந்த துளசி தலை ஒண்ணு கீழே விழுந்துருச்சு, அறுபட்டு கீழே விழுந்துருச்சு. வாடச்செடி துளசி பறிக்க கூடாது, இது சாஸ்திரம். துளசி அறுபட்டு விழுந்ததுனால இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய பவித்திரமானது போயிடுச்சு, அதனால பவித்திரம் இல்லாத இந்த ஆத்துல நான் சாப்பிட மாட்டேன். ராமபிரான் சாட்சாத சக்கரவர்த்தி திருமான் நாரதருடைய திருவடியை பற்றிருந்தானா, இந்த மாதிரி நடந்துருக்கு, இதுக்கு பிராயசித்தம் இருந்தா ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா, பிராயசித்தமும் இருக்கா அப்படின்னு பரமாத்மா ஏதாவது கேட்ட உடனே பிராயசித்தம் இருக்கு, என் தர்ம பற்றி இந்த பிராயசித்தத்தை பண்ணணும், அவ பண்ணா நான் சாப்பிட்றேன்னா என்ன பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னா, துளசி பக்கத்துல போய் நிக்க சொல்லுவோம் தர்ம பத்தினிய, நான் சுத்த பதிவிரத்தியா இருந்தால் பதிவிரத்தியாக இருக்கும் பட்சத்தில் கீழே விழுந்த இந்த துளசியானது சாட்சாதா யதாஸ்தானத்துக்கு போய் ஒட்டிக்கணும் இல்லையா, தானாகவே போய் ஒட்டிக்கணும், அப்படி ஒட்டிட்டா நான் சாப்பிட்றேன்னு அவ்வளவுதானே அப்படின்னு பரமாத்மா என்ன பண்ணானா,
சாட்சாரா சீதையை கூப்பிட்டு, இல்லையா சீதை தான் பதிவிரதன்றது லோகத்துக்கே தெரியும் இல்லையா, உடனே சீதையை கூப்பிட்டு என்ன பண்ணானா, நீ போய் இந்த மாதிரி காரியம் பண்ணா, சரி இதை பார்க்கறதுக்கு ஊரே திரண்டு போச்சான், இது என்னடா இது எங்கேயோ நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் வந்துட்டாளா, சீதை பார்த்தாலும் பிரதட்சணம் பண்ணாலாம், பிரதட்சணம் பண்ணிட்டு போய் நின்று நான் சுத்த பத்தி பதிவிரதையா இருக்க பட்சத்தில் அவங்ககிட்ட துளசிக்கிட்ட போய் பிரார்த்திக்கிறாள், நான் பதிவிரத்தன்னா துளசி தலைமை கீழே விழுந்திருக்கிய நீ போய் நேரம் உங்க ஸ்தானத்துல ஒட்டின்னு, துளசி அசைய கூட இல்லையா அப்படியே இருந்துட்டான், சீதை நடு நடுங்கி போயிட்டாளா உடனே. இது ராமனுக்கும் ஒரு ஆச்சரியமா, இது என்னது அநியாயம், இது சீதை பதிவிரத்தை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப போயிட்டு ஊர் ஜனங்க முன்னாடி அப்படின்னா. நாரதர் உடனே சிரிக்கிறாராம், லோகத்துல உன்ன மாதிரி பத்தி நாரதர் சிரிச்சுட்டே சொல்றாரு, சீதை ஓன அழறாளாம். உடனே நாரதர் சொல்றாராம், லோகத்துல உங்க அளவுக்கு பதிவிரத்தையே யாரும் இல்லை, உன்னுடைய பார்த்திவிரத்தியத்தை பரீட்சை பண்ணி பாக்குறதுக்காக பெருமாள் தான் என்ன வரவழைச்சா, இந்த இடத்துக்கு எதுக்காக வரவழைச்சான்றது தெரியும், தெரிஞ்சுக்கணும். நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி அவன் நடிக்கிறான், நான் சொல்ற மாதிரி நான் சொல்றபடி நீ கேளு என்றாளாம். என்ன நாரதரே சொல்லுன்றா சீதா, அதுக்குண்டே ஒண்ணு பண்ணும், நேர துளசிக்கிட்ட இப்ப போய் நின்று என்ன பண்ற தெரியுமா, ஊரி கீர்த்தி பழங்கள்லாம் கொண்டு வந்த நாள் தவிர மற்ற நாள்ல நான் பத்திவிரத்தை என்ன போய் ஒட்டிக்கோன்னு உடனே இவளும் போய் பிரார்த்திக்கிற அதே மாதிரியே போறான். ஊரி கீர்த்தி என்னைக்கு பழங்களையும் பூக்களையும் கொண்டு வந்தாரோ அந்த ஒரு நாள் தவிர நான் பாத்திவிரத்தியம், என்னுடைய பாத்திவிரத்தியம் உண்மைன்னா நீ யதாஸ்தானத்துல போய் ஒட்டிக்கணும், டக்குன்னு அந்த துளசி தலையை இது போய் ஒட்டின்னு இருப்பான். இதுல இருந்து பாத்திவிரத்தியம் எப்படின்றது தம்பதிகள் காட்டுறாங்க. எப்படின்னா பர்த்தா கிரகத்துல இல்லாதப்போ யார் என்ன பொருள் கொண்டு வந்தாலும் கணவனுடைய கணவனுடைய அனுமதி இல்லாத பட்சத்தில் அதை உள்ள வாங்கிக்கவே கூடாது நம்ம, இல்லையா. இது சீதா பிராட்டியின் மூலமாக ராமன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்று. எதை வச்சுனா சீதை பண்ண காரியம் பகவானுக்கு உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருந்தது இல்லையா. அதனால துவாதசி வரணும், துவாதசி வந்தபோது நாரதனை பிரார்த்திக்கணும், இதனால துளசியுடைய மகாத்மியம் எப்படின்றது தெரிஞ்சுக்கணும், இதன்படி சீதாதேவியே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னாலாம். அப்படி இந்த துளசிக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்குனாலாம். எல்லா இடத்துலையும் பாருங்கோ, இது ராமாயணத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமா பாருங்கோ, கிருஷ்ணர் தர்மராஜரை பார்த்து மகாபாரதத்துல சொல்றார், இந்த கருணைதல் புஷ்பம்னு ஒண்ணு, அது எல்லாத்த காட்டிலும் வசந்தியான வசந்த புஷ்பம், அதற்கும் மேற்பட்டது எதுனா பத்மம், அதற்கும் மேற்பட்டது எதுனா 100 இதழ் கொண்ட ஒரு தாமரை, சரி அதற்கும் மேலானது எதுனா 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரை. இதுக்கு புண்டரீகம் பேரு. ஒரு 1000 இதழ் கொண்ட புண்டரீகத்தை காட்டிலும் வசதியான புஷ்பம் எது, வசதியானது எதுனா ஒரு திருத்துழா. ஏன் இன்னைக்கு பாருங்க, பகவான் சொல்றார் தர்மராஜர் கிட்ட, இன்னைக்கு இருக்கிற வாழ்லாம் என்ன பண்றா, கையில காசு இருக்குன்றபடினால விதவிதமான பூக்கள் வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்படுறா. ஏன் நம்ம எங்க ஊர் பக்கம் தான் பார்த்துருக்கேன், இந்த நான் மனோரஞ்சனம் இதெல்லாம் பார்த்தால் ஒரு பூ 10 ரூபாய் சொல்லுவான் இல்லையா, பெருமாளுக்கு மனோரஞ்சனம் பண்ணி சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு பூ 10 ரூபாய், ஒரு பூ 20 ரூபாய்லாம் கொடுத்து வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிப்பான். ஆனா ஒரு திருத்துல மாலையை வாங்கி சமர்ப்பிக்க மாட்டான், அதெல்லாம் கூடாது. பெருமாள் ஒரு நிஜமான ஒரு துளசி புஷ்பத்தை காட்டிலும் வேற எதுவுமே எனக்கு வசதி தரப்போறது இல்லை, ஒரு வசதி கிடையாதுன்னு பெருமாளே சொல்றான். அதனால அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட நன்னா பாருங்க ஆத்துல அர்ச்சனைக்கு நாம ஒரு தடவை யூஸ் பண்ண துளசியை மறுபடியும் யூஸ் பண்ணலாம், மற்ற புஷ்பங்களுக்கு இந்த பெருமை கிடையாது. அதுவும் 3 தளம் இருக்கக்கூடிய துளசி புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணும், அப்போதுதான் எம்பெருமானுக்கு ஒரு சாந்நித்தியம், எம்பெருமானுடைய சாந்நித்தியம் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி துளசிக்கே ஒரு ஏற்றம். வாராயிர முலையாள் இவள் வானோர் தலைமகளாம் சீராய் தெய்வ நன்னாய் இரு தெய்வத்துன் இரு தெய்வத்தன்னாய் தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ்வேராயினும் என்ற மண்ணாயினும் கொண்டு வீசும் இந்த திருச்சுழா மாலை இல்லையா, இந்த திருச்சுழா மாலை, இதனுடைய இதழ், இதனுடைய செடி, கொம்பு, வேர், இவ எல்லாம் இது உண்டான மண், இவ எல்லாத்துக்குமே பெருமை தான், இது எல்லாத்துக்கும் பெருமை இல்லையா. சாமான்யமா பாருங்க, லோகத்திலேயே ஜுரம் வந்தாலோ தும்மல் வந்தாலோ எல்லா வியாதிகளையும் போக்கக்கூடியது துளசி இல்லையா, உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கற வலிமை கொடுக்கக்கூடியது துளசி, இப்படி எல்லா விதமான சாத்விகமான வேலைகளை மொத்தத்தையும் தூண்டுறது எதுனா துளசி இல்லையா. எல்லாம் பாருங்கோ, இதுதானே துளசிய, இந்த துளசியை தானே சன்னியாசிகள் எல்லாம் அமுத்து செய்யறா, எல்லாரும் சீகரிச்சுக்கிறா இல்லையா. நிறைய அவள் எல்லாம் ஓடி ஓடி ஆகாரத்தையா, நம்ம சாப்பிடுற ஆகாரத்தையா அவள் எடுத்துக்கிறா,
ஒரு திருத்துழா ரெண்டு பேருக்கு வாயில போட்டுக்கிறா இல்லையா, ராமாயணத்துல வருது இது இல்லையா. ஹவ்வேபி மகாத்மானம் ராமம் பற்றி பராக்கிரமம் கிருஷ்ணே புனா தேஜா ஏகே மே தபசிஸ்திதா ஏகே இமே தபசிஸ்திதா. இங்க லோகத்துல இந்த அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ரிஷிகளும் அவெல்லாம் நீங்க போடுற லட்டும் ஜாங்கிரியும் ஜிலேபியும் சாப்பிட்டு இங்க பிரச்சனையும் இதுக்கெல்லாம் இந்த போகத்துக்காகவா ஆசைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா. தன்னுடைய உடம்பெல்லாம் நெலிஞ்சி போய் தன்னுடைய மடிசெஞ்சியில வச்சிருந்திருக்கக்கூடிய ஏதோ காஞ்சி போன அந்த திருத்துழா இருக்கு பாரு, அந்த திருத்துழாவை தபஸ் பண்ணிட்டு இருக்கா பிரதிதினமும். அந்த திருத்துழாவை எப்பெல்லாம் பசிக்கிறதோ அந்த திருத்துழாவை ரெண்டு எடுத்து வாயில போட்டுண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன தபஸ், ராமா 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 ராமான்னு தபஸ் பண்றா. அப்படி எப்போ அவள் தபஸ் அடையிறா, தபஸ்கான பலன் எப்ப அடையிறானா, நீ கூப்பிட்டோன்னு அந்த குழந்தை ஓடி வரான் பாரு. ஏதோ ஒரு சமயத்துல நீ கூட்ட அனுப்புறிய ராமா அப்படின்ற வந்து என்னப்பா அப்படின்னு கேக்குறான் பாரு. அரண்மனைக்கு வந்து அந்த ராஜ்ய பரிபாலனம் என்ற இடத்துக்கு அந்த அவை சபைக்கு வரான் பாருங்க. அந்த சபைக்கு வரும்போது எங்கேயாவது ஒரு முறை பார்த்துட மாட்டோமா அந்த ராமனை, அந்த சக்கரவர்த்தி திருமகனை ஒரு முறை சேவிச்சாலே போருமே அப்படின்னு நினைச்சிருந்து இந்த திருச்சுழாவையே சாட்டிட்டு இருக்கா பாரு. அந்த அளவுக்கு ஒரு திருச்சுழா ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சாத்விகத்தை உண்டு பண்ணக்கூடியது, பெருமாளே கத்தின்னு இருக்கக்கூடியது தான். அதுவும் பெருமாள் எல்லா இடத்துலையும் சமர்ப்பிச்சுக்கிறான்னு சொன்னோம். அதுவும் இந்த எம்பெருமானுக்கு இந்த திருத்துழா மாலை மூலமா தான் ஒரு போக்கியத்துவமே ஏற்படுறது இல்லையா. இந்த திருத்துழாவுக்கு இருக்கக்கூடிய மகிமைய நாலாம் நாலாவது பத்து ரெண்டாவது பாசுரங்கள்ல ரெண்டாம் பதிகத்துல நம்மளால இந்த பத்து பாட்டினாலையும் இந்த திருத்துழாவுடைய ஒரு மகிமையை பாதிக்கிறார் நம்மாழ்வார். அப்படி பேசிக்கணும் சைக்கியாத் சௌகந்த பூம்தான்ற தாத்பரிய ரத்னாங்க வழியில இந்த நாலாம் பத்துக்கு வரைச்சு. அப்படி இந்த துளசி புஷ்பம் பெருமாளுக்காகவே ஏற்பட்டது, இந்த மத்தவாள்லாம் உபயோகப்படுத்த முடியாது இல்லையா. தேவதாந்திர கோவில்ல இந்த துளசியை உபயோகப்படுத்த கூடாது, ஆனா பகவானுக்கு எல்லா புஷ்பத்தையும் உபயோகப்படுத்தலாம். சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இன்னொரு புஷ்பம் சிவனுக்கு எப்படி வசந்ததோ சொல்லிக்கிறாளோ வசந்ததுன்றாலோ அதே மாதிரி மகாவிஷ்ணுக்கும் வசந்தது தான் அது. இன்னைக்கும் கும்பகோணத்துல சக்கரபாணி கோவில்ல பார்கழி மாசத்துல வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்றது வழக்கத்துல வச்சுருக்கா இன்னும். ஏன் திருமலையில சாக்ஷா சீனிவாசனுக்கே வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை பண்றதை நம்ம பார்க்கலாம் இல்லையா. அப்படி வில்வ இலைக்கு துளசி, வில்வ இலை எல்லாருக்குமே சாமான்யமானது, துளசி எம்பெருமானுக்கே அசாதாரணமான ஒண்ணு இல்லையா. ஸ்ரீசூக்தத்துல வருத ஆதித்யவர் நேதபசோபி ஜாதி விருக்ஷோத வில்வஹா அப்படின்ற இடத்துல பிராட்டி சூரியனை போல தேஜசோட இருக்கா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய இருட்டை எல்லாத்தையும் அவள் போக்கடிக்கிறா. அவள் சங்கல்பத்தினால்தான் வில்வ மரம் தோணிச்சு, வில்வ மரங்கள்லாம் உண்டாச்சு. அவள் என்ன பண்றா, பெருமாளை அர்ச்சிக்கிறப்போ அந்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சிக்கிறா அப்படின்னு ஸ்ரீசூக்தத்திலேயே வருது. ஆகினால எம்பெருமானுக்கு வில்வ இலைகளும் ரொம்ப வசதி தான், ஆனால் எம்பெருமானுக்கே அசாதாரணமா இருக்கக்கூடியது எது அப்படின்னா சாட்சாத்தா இந்த திருச்சுழா மட்டும்தான். துலாக்காவேரி மகாத்மியத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாளே இல்லையா. துலாக்கா துளசி வாசனையுடைய அந்த காற்றுல அந்த வாசனை வந்ததுன்னா அந்த வாசனையை கொண்டே எம்பெருமான் வீதிகளில் வளம் வர ஆரம்பிச்சுட்டான், பத்து விழாத்துல ஆரம்பிச்சுட்டுன்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாரும் வாசல்ல தயாரா இருப்பா. பெருமாள் வரத்துக்கு மேலே திருச்சுழாவுடைய வாசனை வருமா. இது திருக்காவேரி துலாக்காவேரி மகாத்மியத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்படி எம்பெருமானுக்கு தூபம் சமர்ப்பிக்கிறப்ப கூட அந்த திருச்சுழாவுடைய அந்த காஷ்டம் இருக்கு பாருங்க நடு தண்டு, அதை கொண்டு தூபம் சமர்ப்பித்தா அது பெருமாளுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வசியம், அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா. இன்னைக்கு கூட கடார்த்தி எல்லாம் பண்றப்ப பார்த்தா அந்த திருச்சுழா மாலையை கட்டிதான் அடுத்து ஆர்த்தி கொண்டுவான் இல்லையா. இந்த காஷ்டத்தை கொண்டே கார்த்தி துவாதசியில இந்த காஷ்டத்தை கொண்டே பாகவதால் பதியாராதனம் பண்ணா இது ஆயிரம் பாகவதாலுக்கு பதியாராதனை பண்ண பலனை கொடுக்கறதா. இதேதான் மாசியில வரக்கூடிய ரசசப்தமையிலையும் இதனால சதியாராதனை பண்ணி ஒரு நாள் சதியாராதனை பண்ணாலே பாகவதாளுக்கு வருஷம் பூரா சதியாராதனை பண்ண பலன் வருமா. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு திருச்சுழாவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தா. அதுவும் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் நாராயணன் சாட்சாத்து கரந்தெங்கும் பரந்துளன் நம்மதாசா சரவல்லையோ. அப்படி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் நாராயணன். அந்த நாராயணன் நம்மால் போற்றப்படைதரும் புண்ணிய நாள், நம்மால் போற்றப்படைதன். ஏன்னா ஆண்களை காட்டிலும் அவனுக்கு நம்ம இடத்துல ஒரு பெண்கள் இடத்துல ஒரு ஒரு வாத்சல்யம் அதிகம்.
அவனுக்கு எப்பவுமே ஆண் பெண் சிறுவர் பெரியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இந்த மாதிரி பிரிவுலாம் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்றான். ஏன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்தியை மட்டும்தான் அவன் நேசிக்கிறான். அதுவும் அவன் ஏன்னா ஒரு ஆதரத்தோட சபரி கொடுத்த ஒரு பழத்தை சாட்டா இல்லையா, பழத்தை அமுது செஞ்சபடினால அவனுக்கு பக்தி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும்னு, அது பரிபூர்ணமான பக்தி எங்க இருக்குன்னு பார்க்கிறான். அது என்னது ஆக்கிஞ்சன்யமும் அனந்ய கட்டித்துவம் எங்க இருக்கோ அங்க பெருமாள் கண்டிப்பா இருப்பான். ஏன் நம்மால் போற்றத்த படைகளும் புண்ணியனன் துருவாசர் துரியோதனன் பேச்சு கேட்டு துருவாசர் பஞ்சபாண்டவால் இருக்கிற இடத்துக்கு போறா. பஞ்சபாண்டவால் இருக்கிற இடத்துக்கு போன உடனே அங்க ஆகாரம் இல்லை. திரௌபதி கண்ணன் இடத்துல பிரார்த்திக்கிறா, ஒரே ஒரு பருக்கு ஒட்டுன்றது அந்த அக்ஷய பாத்திரத்துல. கண்ணன் எடுத்து அந்த வாயில போட்டுதான் துருவாசாதி பிரபுத்திகள் மொத்த பேருக்கும் பசியாரி பயந்து ஓடி போனாரா இல்லையா மொத்த பேரும். அந்த மாதிரி நம்மால் போற்ற படைகளும் இங்க சாட்சாதா நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் தான் நம்மள ரட்சிக்கிறான் இல்லையா. இந்த எண்ணம் நமக்கு இருக்கு பரிபூர்ணம். அதனால ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கட்டித்துவமும் இருந்தாலே எம்பெருமான் நம்மள ரட்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். அதனால நம்மால் போற்ற படைகளும் புண்ணிய நாள் தான். அதுவும் புண்ணிய நாள்னாலே தர்மஸ்வரூபனவன் ராமோ விக்கிரகவான் தர்மஹ தர்மோ விக்கிரகவான் ராமஹா. அழகா சொல்லப்பட்ட வார்த்தை. ராமன் தான் தர்மத்துக்கு பொருள். தர்மம் யார தேடுறது அப்படின்னா ராமனு தான் தேடுறது. இப்போ ரெண்டு வித்தியாசம் உண்டு. நாம கூட தான் தர்மத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம தர்மத்தை தேடி போய் பண்றோம் இல்லையா. ஆனா ராமன் ஆற்று வாசல்ல தர்மங்கள்னா கியூல நிக்கிறதா ஒரு ஒரு தர்மமும். இவன் நம்மளை பண்ண மாட்டானா இவன் நம்ம பண்ண மாட்டானான்னு அவனுடைய வருகைக்காக தர்மங்கள்லாம் காத்துட்டு இருக்கான. இது பெரியவா வியாக்கியானம் பண்ணா தர்மஹா அப்படின்னு தர்மவான்றதுல தர்மஜ்யா அப்படின்னா தர்மஜ்யோ சத்தியசந்தஸ்யன்ற இடத்துல வியாக்கியானம் பண்றா. தர்மஜ்யா அப்படின்றதுக்கு தர்மம் யஹா கரோதி சஹ தர்மம் யஹா ஜானாதி சஹ தர்மஜ்யா. தர்மத்தை எவன் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தர்மன் தர்மஜ்யன். இது சாமான்யமா லோகத்துல நானும் தெரிஞ்சுட்டு இருக்கேன் தர்மத்தை, நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க தர்மத்தை, எல்லாருமே லோகத்துல இருக்க எல்லாருமே தர்மத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா அவாவாளுக்குன்னு இருக்கக்கூடிய தர்மங்கள் ஏதோ ஒன்று இருக்கு, அது அவாவா தெரிஞ்சு வச்சிருந்துருப்பான். தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அவ பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம், இல்லைன்னா அது பிறந்ததே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இது லோகத்துல சாமான்யமா இருக்கக்கூடிய தர்மம். தர்மத்தை யார் தெரிஞ்சு வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தர்மஜ்யன். ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தர்மேன யஹா ஜ்ஞாயதே சஹ தர்மஜ்யன். தர்மத்தால் எவன் அறியப்பட்டானோ, நாம தர்மத்தை தேடி போனோம் அவன் தர்மம் அவனை தேடி போச்சு. அப்படி தர்மத்தால் எவன் அறியப்பட்டானோ அவன் தர்மஜ்யன் இல்லையா. இப்படி தர்மத்தால் தேடி போனவன் அவன். இப்படி நம்மால் போற்றப்படைகளும் புண்ணியனால் ராமன் புண்ணியமூர்த்தியா இருக்கான். ஏன் அந்த சராசரங்களே வைகுந்தத்துக்கு அழைச்சிட்டு போனான். ஏன் கிருஷ்ணன் அப்படி பட்டவன் இல்லை. ஏன் ராமன் மொத்த பேரையும் அழைச்சிட்டு போனான். கிருஷ்ணன் என்ன பண்றான், நம்மளை எல்லாம் சன்மார்க்கத்துல அழைச்சிட்டு போறான். சன்மார்க்கத்துல அழைச்சிட்டு போய் அவன் அடையறதுக்கான வழியை நம்ம பார்க்கிறான் இல்லையா. பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய்விழுந்த கும்பகர்ணனும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தில் வாய்விழுந்த கும்பகர்ணனும். இந்த அழகா போன பாசுரத்துல என்ன சொன்னா, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலும்னா உலகத்திலே பெருந்துயில் எங்க பார்க்கலாம் அப்படின்னா திருஷ்டாந்தம் சொல்றா. ஏன் போன பாசுரத்துல பிரக்ரியா சொன்னா பெருந்துயில், பெருந்துயில்னா என்ன அர்த்தம்னு நம்ம கேட்போம். அதுக்கு திருஷ்டாந்தம் காமிக்கிறா, பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். கும்பகர்ணன் தான் பெருந்துயில் தூங்கலவேன்ற. இந்த கும்பகர்ண படலம்ன்றது கும்பகர்ண வதை படலம் கம்பராமாயணத்துல இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். கும்பகர்ணன் ரொம்ப விசேஷஜன், நல்ல புத்தி சொல்றான் ராவணனுக்கு கேட்கல. கும்பகர்ணன் அவன் தூக்கத்தையே வரமா பெற்றவன். நமக்கெல்லாம் தெரியும் அந்த கதை. நிர்தேவத்வம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா சரஸ்வதி தேவியுடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் அவனுக்கு இருந்தது. நிர்தேவத்வம்னு கேட்க வேண்டிய சந்தர்ப்பத்துல நித்ராவத்வம் கேட்டான். ஒரு இரு வந்து இந்த பக்கத்துல அந்த பக்கத்துக்கு மாறி போச்சு இல்லையா. அப்படி மாறி போனதுனால நித்ராவத்வம் வந்துருச்சு. எப்பவுமே தூங்கிட்டே இருக்கிறபடி அவனுக்கு ஏற்பட்டிருச்சு. ஆறு மாசம் தூங்கிட்டு இருப்பான், ஆறு மாசம் முடிச்சுட்டு இருப்பான். எப்போ தூங்கிட்டு இருக்கிறப்போ அவனை எழுப்புறாளோ அப்போ லங்கைக்கு ஒரு அனர்த்தம் ஏற்படும் முன்னாடியே சொல்லி வச்சாச்சு. ஆனால் ராவணன் இது தெரிஞ்சும் கூட அவனை எழுப்பிடுறான். எழுப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, அதனால எழுப்பிட்டான். அவனை எழுப்பின உடனே பல நாள் போர் புரியாது அப்படின்னால அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருந்தவன் நேர எழுந்த உடனே ராவன்கிட்ட போறான், என்னை ஏன் எழுப்புனேன்னு கேட்கறான். இந்த மாதிரி காரணம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் அவனை எழுப்ப வேண்டிய கட்டாயம், நான் அவனை எழுப்பிட்டேன் அப்படின்னு எழுப்பிட்டேன்னு சொன்ன உடனே அவன் சாட்சாதான் சொல்ற வார்த்தை, நீ இந்த மாதிரி காரியம் பண்ணி வச்சிருக்கிய, இது நியாயமா? என்னை எழுப்பு வந்து முதல் குற்றம், சரி என்னை எழுப்புனது உற்று இன்னொன்னு ஒன்று பண்ணி வச்சிருக்கிய நீ,
என்ன பண்ணி வச்சிருக்க, நேர பெருவாளுக்கு இருக்கக்கூடிய பிராட்டியை போய் அபகரிச்சுன்னு வந்து இந்த அசோகவனத்துல வச்சிருக்கே, இது நல்லதா? எங்கள் மாற்றான் மனைவியை அபகரிப்பதுன்றது எந்த ஒரு தீய செயலு, எவ்வளவு ஒரு மட்டமான காரியம். இந்த காரியத்தை போய் நீ பண்ணியிருக்கிய, இது எங்க நம்ம லோகத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய காரியமா இது, நீ ஏன் இப்படி ஆயிட்டங்க? ராவணன் சொல்றான், எவ்வளவு ஒரு அறிவுரை சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை, நான் சொல்ற கட்டவழியே நிறைவேற்று, இதுதான் இருக்கேனா சரி. நீ அண்ணனா போயிட்டேன், செஞ்சோட்டு கடன் எனக்கு இருக்கு, செஞ்சோட்டு கடன் தீர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு, அதனால நீ சொல்றேன் நான் செய்யறேன். ஒருவேளை நான் இந்த வழக்கில் இந்த போர்ல நான் போயிட்டேன்னா நீயும் கண்டிப்பா போயிடுவேன், இந்த லங்கை அழிஞ்சிடும். ஒருவேளை இந்த போர்ல நான் ஜெயிச்சால் ஜெயிக்க மாட்டேன், வந்திருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமான், நான் ஜெயிக்க மாட்டேன், அப்படி ஜெயிச்சால் நீ ஜெயிச்சுடுவ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு போறான். நேர போறான், லக்ஷ்மணன் எதிர வரான், லக்ஷ்மணன் குழந்தைன்னு சொல்லிட்டு அவனை விட்டுறான். நேர விபீஷணன் கிட்ட போறான், விபீஷணன் எதிர வரான், என்ன இடத்துல போர் புரியும் சொல்றான் விபீஷன் கும்பகர்ணனை பார்த்து. விபீஷணனை பார்த்து கும்பகர்ணன் சொல்றான், நம்முடைய குடும்பத்துல எல்லாருமே போயிடுவா எனக்கு தெரியும், நீ என்ன இடத்துல போர் புரிஞ்சு என்னோட போர் புரிஞ்சு நீயும் போயிடாத, நீ என்ன ஜெயிக்க முடியாது, நீ ராமனோட சேர்ந்திருக்க, தன் மார்க்கத்துல போக ஆரம்பிச்சிருக்க, நீ நீ ஒருத்தனாவது நினைச்சு இருக்கணும், நீ ஒருத்தனாவது நினைச்சு இருந்தாதான் நம்ம குழந்தைய தழைச்சி இருக்கும், அதனால் நீ தள்ளி போ, உன்னோட போர் புரிய நான் ஆசைப்படல, நீ நல்ல கதியை அடைவ, நீ ராமனோட சேர்ந்து இருன்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இவன் நேர ராமனிடத்துல போறானா இல்லையா. உகப்புருவந்தாளன் அவனுடைய வாழ்வார் வர்ணிக்கிறப்போ அவன் எப்பேற்பட்ட உருவத்தோட ராமன்கிட்ட போறானா, ஒரு புருவத்திலிருந்து இன்னொரு புருவத்துக்கு 8 மைல் தூரம் இருக்க ஆழ்வார் வர்ணிக்கிறார். இந்த புருவத்துல அந்த புருவத்துக்கு நடுவுல 8 மைல் தூரம் அவனுடைய மூக்கு உள்ளியும் வாய் உள்ளியும் ஒவ்வொரு ஒரு வானரங்களும் போய் போய் வரதான், இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் போய் விளையாடுறதான் ஒரு ஒரு வானரங்களும். அவ்வளவு பெரிய உருவத்தோட ராமனுக்கு எதிர போறானா, எதிரன் தப்பு எதிர போய் நிக்கிறானா, நிக்கிறப்போ ராமனை பார்க்கிறாரா, ராமன் அம்பு விட்டுறாரா, அந்த அம்பு விட்டதுனால அவனுடைய மூக்கு அறந்து போச்சான். மூக்கு அறந்த உடனே கும்பகர்ணன் இந்த மாதிரி என்னை போய் மூக்கு அறுத்துட்டே கும்பகர்ணன் ராமன்கிட்ட பிரார்த்திக்கிறான், எல்லாரும் என்னை பரிகசிக்க மாட்டாளா, என்னால் என்னை அவமானப்படுத்துவாளே, நான் இப்படி போய் கீழே விழுந்தேன்னா என்னை நேருக்கு நேர் அடிச்சு கொண்டுடு, இந்த மாதிரி கை கால்கள்லாம் பங்கம் பண்ணாதே, என் மூக்கெல்லாம் அறக்காதே, நீ ஒரு வாரத்தினால என்னை கொண்டுடு, எல்லாருக்கும் நான் பரிகசிக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு அவமான சின்னமாக நான் ஆக வேண்டாம், என்னை நேரடியாகவே சகரிச்சிருவோன்னு கும்பகர்ணன் ராமன்கிட்ட பிரார்த்திக்கிறான்னா கம்பன் வர்ணிக்கிறான். அப்படி ராமன் அவன் கேட்டத போல நேர கடல்ல கொண்டு போய் அவருடைய தலையை விழ வச்சிடறான். இது கம்பன் சொல்றான், வால்மீகி அவருடைய தலை பூமியில விழுந்ததாகவும் அந்த ரெண்டு குண்டலங்களா இருந்ததாகவும், அந்த ரெண்டு குண்டலங்களும் எப்படி இருக்குன்னா எந்த மாசத்துல ரெண்டு புனர்வசு நட்சத்திரம் வருதோ அந்த ரெண்டு புனர்வசத்துக்கு நட்சத்திரத்துக்கு நடுவுல வரக்கூடிய மத்தியம நாள்ல அவன் விசேஷ நட்சத்திரமா வானத்துல தெரிகிற மாதிரியும் வால்மீகி வர்ணிச்சிருக்காரு. கம்பன் அவருடைய தலை போய் தண்ணியில விழுந்துருச்சு, நேர கடல்ல போய் விழுந்துருச்சுன்னு கம்பன் வர்ணிக்கிறார். அப்படி இந்த கும்பகர்ணனுக்கு இவ்வளவு ஒரு ஏற்றம். இந்த கும்பகர்ணன் தான் பண்ணானா, அவனுடைய தோற்றம் ஒண்ணு இருக்கு, அந்த நித்ராவத்தம், அந்த நித்ராவத்தம்னு சொல்லக்கூடிய அந்த தோற்றத்தை உன்னிடத்துல கொடுத்துட்டானோன்னு சொல்றான் இல்ல, தோற்றம் உனக்கு பெருந்து இருதான் தந்தானோ, அப்படி இந்த தோற்றத்தை கொண்டு போய் உன்னிடத்துல கொடுத்துட்டாரு, இது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறா, அதை நீ வாங்கிட்டியா? நான் ஏன்னா கதை ஒண்ணு இருக்கு, இது பக்கத்துல நமக்கு தெரியும் திருஞான சம்பந்தம் ஒரு தீன் தெரியும், திருஞான சம்பந்தம்னு தெரியும், நம்ம பரகாலன் திருமங்கை ஆழ்வாருக்கும் அவருக்கும் ஒரு வாதம் நடந்தது, அந்த வாதத்துல நம்ம திருமங்கை ஆழ்வார் ஜெயிச்சுட்டார், ஜெயிச்ச உடனே திருஞான சம்பந்த மூர்த்தி கையில இருந்த அந்த வேலை நம்முடைய பரகாலன்ட்ட கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி கும்பகர்ண தன்னுடைய தபஸ் மூலமா சம்பாதிக்கப்பட்ட தன்னுடைய ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய அந்த தூக்கத்தை உன்னிடத்துல கொடுத்துட்டு போயிட்டான தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அப்படின்னு, நான் கிருஷ்ண இடத்துலயும் கும்பகர்ணால ஒண்ணும் பண்ண முடியல, ராமன் இடத்துலயும் ஒண்ணும் பண்ண முடியல, சீதையின் இடத்துலயும் ஒண்ணும் பண்ண முடியல, அதனால யாருக்கிட்டையாவது ஒண்ணு கொடுக்க முடியும் கொடுக்கணும், அதனால அந்த காரண நெத்திரியை என்ன பண்ணிட்டானா, உன்னிடத்துல கொடுத்துட்டு போயிட்டான் இல்லையா, உன்னிடத்துல கொடுத்தபடினால இப்படி ஒரு வியாக்கியானம் பண்றா. நித்ராதேவியுடைய ஆட்டுக்காரர் தான் கும்பகர்ணர். கும்பகர்ணன் என்ன பண்ணா, ராமன் போர்ல கும்பகர்ணன் வதச்சிட்டான், கொல்ல கொண்டுட்டான், கொண்டுட்டதுனால நித்ராதேவி விரைவி ஆயிட்டாளாம். அப்படி விரைவி ஆயினதுனால தன்னுடைய பர்த்தாவை எம்பெருமான் கொண்டுட்டான்றபடினால எங்கெல்லாம் வந்து எம்பெருமானை பத்தி நினைக்கிறாளோ, எம்பெருமானை பத்தி பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறாளோ, அங்கெல்லாம் வந்து எங்கேயாவது ராமாயண உபன்யாசம் பண்ணாலோ,
எங்கேயாவது பாரத உபசன ரசம் பண்ணாலோ அங்கெல்லாம் வந்து யார் கேட்கணும்னு போறாலோ அவர் இடத்துலாம் வந்து அந்த நித்ராதேவி வந்து சேர்ந்துடுறாளா, பழி வாங்கறதுக்கா, எம்பெருமான பழி வாங்கறதுக்கா. யாரெல்லாம் ராமாயணம் கேட்கிறாலோ அவர்கிட்டலாம் வந்து நித்ராதேவிக்கு ஆலிங்கனம் பண்றதுனால நாம யார் உபன்யாசத்தாலும் கேட்டா உடனே நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஏதாவது பாராயணம் பண்ணு புத்தகத்தை எடுத்து வாசிச்சால் உடனே தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. யாரு ஏன் அப்படின்னா, ராமன் கும்பகர்ணனை கொண்டபடினால கும்பகர்ணன் மனைவியா இருக்கக்கூடிய அந்த நித்ராதேவி நம்மளெல்லாம் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளா. நன்னா நல்ல வேலை பாருங்க, ராமாயணம் சொல்றவருக்கு தூக்கம் வரல, மகாபாரத உபன்யாசம் பண்றவருக்கு தூக்கம் வரல. ஒருவேளை உபன்யாசம் பண்றவரும் தூங்கிட்டாருன்னா மொத்தமா போச்சு, எல்லாரும் தூங்கிட வேண்டியதுதான் இல்லையா. நல்ல வேலை பெருமாளுடைய ஒரு கட்டாட்சம் உபன்யாசம் கேட்கிறவாறு தூக்கம் வரா மாதிரி இருக்கு. பெருமாள் கூடிய ஒரு அனுகிரகம் அதுதான், இது யார் செய்த ஒரு பாக்கியமோ அது தெரியல. அந்தபடி கூட்டு கும்பகரன் என்ன பண்றான், தன்னுடைய தூக்கத்தை உன்னிட்ட குடிச்சுட்டானோன்னு சொல்றாங்க. ஆற்ற அனந்தனுடைய அதிகமான தூக்கத்தை தூக்கத்தோடு இருக்கே, இது எந்த வயசுல நியாயம் அப்படின்னாலாம் இல்லையா. ஒரு அழகான ஒரு பாகவதத்துல வரக்கூடிய ஒரு கதை இந்த ஆற்ற அனந்தனுடைய அப்படின்றது தெரிவாள் ஒரு கதை சொல்லியிருக்கான். உண்மையா தூங்குறவளை எழுத்துலாம், நீ தூங்குற மாதிரி நடிக்கிற அப்படின்னாலாம். எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு தம்பதி ஒரு கணவன் மனைவி அவளுக்குள்ள தோசை சாப்பிடணும்னு ஆசையா, மொத்தம் அஞ்சு தோசை இருக்கு, இதுல ரெண்டு தோசை ஒரு பங்காகவும் மூணு தோசை ஒரு பங்காகவும் பிரிக்கிறாளாம். தம்பதிகளுக்குள்ள ஒரே கலக்கம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பந்தயம் வச்சுக்கிறாள். யார் கைகால்களை அசைக்காமலையும் யாரு மூச்சு விடாமையும் அதிக நேரம் இருக்காளோ அவளுக்கு மூணு தோசை, யாரு முன்னாடியே இருந்துட்டாலும் அவளுக்கு ரெண்டு தோசைன்னு சொன்ன. சரி, இவா ரெண்டு பேரும் படுத்துக்க ஆரம்பிச்சாராம். ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள போட்டி, யாராவது யார் மூணு தோசையை எடுத்துக்கிறதுன்னு அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி. தூங்குறான் தூங்குறாலாம், கைகால அசைக்காம வச்சுட்டு தூங்குற மாதிரி பாவனா பண்றான். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, இவா ரெண்டு பேரும் வெளில வராதுனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள்லாம் வந்து கதவை தட்டி கதவை உடச்சி பார்க்கிறாளா. அப்போ இவா ரெண்டு பேர் அசையவே இல்லையா, சரி இவா ரெண்டு பேரும் போயிட்டான்னு நினைச்சிட்டு இவாளுக்கு அந்திம கைங்கரியெல்லாம் பண்றதுக்காக மயானத்துக்கும் கொண்டு போயிட்டாலாம். ஸ்மசானத்துக்கும் கொண்டு போன உடனே அங்கேயும் சம்ஸ்காரங்கள்லாம் பண்றாளாம், பட்டி அடுக்கிறாளா, இவளை படுக்க வச்சாலும் மேல முட்டையை அடிக்கிட்டாலாம் எல்லாம் பண்ணாலும் இவா அசையவே இல்லையா. அந்த மூணு தோசை மேல அவ்வளவு பிரீத்தி இவாளுக்கு, யார் இப்ப அந்த மூணு தோசையை சாப்பிடுறது அப்படின்னா, சரி நெருப்பும் மூட்டிட்டா, நெருப்பும் மூட்டிட்டு அவள்லாம் கலந்து போன பிறகு வெட்டியா மாத்திரமே ஒரு நிக்கிறான். புருஷன் என்ன பண்றான், அவன் எரிய ஆரம்பிச்சுட்டு புருஷன் எரிய ஆரம்பிச்ச முடியல, தாங்கிக்க முடியாமல் புருஷன் என்ன பண்ணான், அச்சுச்சோ அச்சுச்சோ நான் ஏந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏந்துக்க ஆரம்பிச்சான். அவன் ஏந்த அடுத்த க்ஷணம் மனைவி என்ன பண்ணாலாம், எனக்கு தான் மூணு தோசை, நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏந்தாளாம். அப்ப என்ன ஆச்சா, இவ அங்க இருந்தவாள்லாம் இவ ஐயோ பேய வந்துட்டாளன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாளா எல்லாருமே. அப்படி தூங்குறவாளை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவாளை எழுப்ப முடியாது. இதுதான் ஆற்ற அனந்தனுடையான்னு சொன்னான். நீ தூங்குற மாதிரி நடிச்சிருந்திருக்க போல இருக்கியா, ஆற்ற அனந்தனுடையாய் அருங்கலமே ஏற்றமாய் வந்து திறவேல உரம்பாவாயின, ஆற்ற அனந்தனுடையாய் அருங்கலமே. இப்படி எல்லாம் பண்ணாதே, உகந்த ஆபரணம் போல வரலையா நீயா, இவ்வளவு கூச்சலையும் கேட்டுட்டு நீ எழுந்துக்காம இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பார்த்தா அவன் சிரஸ்ல வைக்கக்கூடிய ஒரு பூஷணமா இருக்காளா அவன் இல்லையா, அவன் ஒரு முக்தஹாரத்தோட நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரத்தனம் போல இருக்காளா இல்லையா. அப்படிப்பட்ட கோஷ்டிய நம்மளுடைய கோஷ்டியை சுத்தப்படுத்துறவ போல இருக்காளா அவள் இல்லையா. சகுந்தலத்துல சகுந்தலைய அருங்கலம்னு சொல்றான் காளிதாசன், பெண்களுக்கெல்லாம் ரத்னம் போன்ற இருக்கக்கூடியவள்னு சொல்றான். ஏன் சத்ருமுக பிரம்மா தன்னுடைய மொத்த உலகத்துல இருக்க மொத்த அழகியம் கொண்டு இந்த சகுந்தலையை படைச்சான் போல இருக்கே அப்படின்னு வர்ணிக்கிறான் காளிதாசன். அந்த மாதிரி உள்ள இருக்கிறவ படிச்சுட்டு இருக்கான். அதனால இவ்வளவு தேஜஸ் பொருந்தியவளை தேற்றமாய் வந்து திருவேலூர் நம்ம ஆகையினால இந்த எல்லா விஷயத்தையும் மனசுல வச்சிருந்து நீ அப்படியே நேரம் வந்து எங்களுக்கெல்லாம் இந்த எங்களோடு சேர்ந்து கிருஷ்ணனுடைய அனுபவத்தை எங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தினால ஏற்படுறதா அமைஞ்சது இந்த பாசுரம். மறுபடியும் ஒரு முறை பாசுரத்தை வாசிச்சுட்டு நாம இந்த உபன்யாசத்தை முடிச்சிடலாம். நோற்று சிவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற சூழாய் முறி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விருந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற ஆனந்தனுடையாய் அருங்கலமே தேற்றவாய் வந்து திறவேனோர் எம்பாவாயின் சதமக மணிநீலா சாரு ஹல்கார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கிரி சாந்திரவா கல்லு சிந்து அழக விநிகிதாபி சக்திரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானா சதமக மணிநீலா சாரு ஹல்கார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கிரி சாந்திரவா கல்லு சிந்து
அழகவிரிகிதாபி சிரஜிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணுசித்தாத்மதானா ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மிஹாவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால யதீந்திர மகாதேசிகாய நமஹம்.